பொங்கல் என்பது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை கிறிஸ்தவங்கள் ஆன பிறகு நீங்கள் ஆங்கிலேயராக மாறிட்டீங்கன்னா நீங்கள் பொங்கலை விட்டுருங்க. நாங்கள் கிறிஸ்தவங்கள் ஆன பிறகும் தமிழர்களாகவே இருக்கிறோம். அதனால் வில் செலிப்ரேட் பொங்கல். ஆமே. எஸ் எஸ் வி ஆர் டாம் கிறிஸ் ப்ரோ. என் பாத்திரம் நிரம்பி பொங்க பானை வச்சுட்டு போட்ட வேண்டியதுதான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். பிஸ்னஸ் பொங்கலாக இருக்குன்னு விரும்புகிறார். ஏம்மா ஆரோக்கியத்தில் பொங்கல் இருக்குன்னு விரும்புகிறார். ஏம்மா உங்கள் உறவுகளில் ஒரு பொங்கல் இருக்குன்னு என்ன பண்ணுறாரு விரும்புகிறார். கடவுளுடைய ஐடியாங்க, பொங்கல் இஸ் காட்ஸ் ஐடியா. ஏம்மா அந்த அடிமையின் நடுவில் அந்த அடிமையை மீட்கிறதுக்காக ஒரு ஹீரோ போவார். அதான் அந்த படம். நான் விசில் அடித்து தான் வந்தேன். இப்படி தான் என் இயேசு என் அடிமைத்தனத்தை மாற்ற அவர் வந்து இறங்கி வந்தார். அவன் என்ட்ரான உடனே ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், இவன் தான் அந்த மனிதன் அப்படின். நான் என் ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இவன் தான் ப்ராஃபெட். Who is this Jesus of Nazareth? He's a prophet, a great prophet. இதுக்கு கடவுள் இறங்கணும், ஏன் விடுதலை ஆக்கணும், ஏன் அவங்களை கூட்டிட்டு போகணும், விட்டுருக்கலாமா? அப்படியே நீ அடிமையா இருக்க பிறந்தவன் கிடையாது. ஆமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கத்தர் நல்லவர். ஆமென். ப்ரைஸ் காட். ஸோ ஸோ உலகமெங்கும் நாளையிலிருந்து விசேஷமாய் பொங்கல் பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லிட்டு அவனுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். இதை வந்து அறுவடையின் பண்டிகைன்னு கூட சொல்லலாம். இதை வந்து நன்றி சொல்லுகிற பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். தொழில்னாலே அழுத்தம் அழுத்தோன்னு சொல்லிகிட்ருக்கிறதுக்கு நடுவில் இல்லை ஆனந்தமாய் அதை நாம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத நினைப்பிட்டு கொள்கிற ஒரு பண்டிகைன்னு கூட சொல்லலாம். பொங்கல், பொங்கல்னு சொல்கிறாங்களே, பொங்கலுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் என்னையா சம்பந்தம், சர்ச்சுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சிலர் என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். போன பொங்கலில் அங்கே கரும்பு வச்சே டெக்கரேட் பண்ணியிருந்தோம். பொங்கல்ங்கிறது ஒரு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான ஒரு பண்டிகையாக பார்க்கப்படுகிறது இல்லை. பொங்கல் என்பது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை கிறிஸ்தவங்கள் ஆன பிறகு நீங்கள் ஆங்கிலேயராக மாறிட்டீங்கன்னா நீங்கள் பொங்கலை விட்டுருங்க. நாங்கள் கிறிஸ்தவங்கள் ஆன பிறகும் தமிழர்களாகவே இருக்கிறோம். அதனால் வில் செலிப்ரேட் பொங்கல். ஆமே. எஸ் எஸ் வி ஆர் டாம் கிறிஸ் ப்ரோ. எஸ் தமிழ் கிறிஸ்டியன். வி கால் டாம் கிறிஸ். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன தான் உச்சரித்தாலும் நாங்கள் யார், தமிழண்டா. ஆமென்.
ஸோ ஒரு கடவுள் சில அடையாளங்கள்லாம் கொடுத்துருக்காரு, அந்த அடையாளங்களுக்காக நன்றி. பழம் பெரும் பெருமை மிகுந்த ஒரு தமிழ் சமூகம், மொழிகளிலெல்லாம் மூத்த மொழி, தாய்மொழி அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் அதை மிஞ்சிய வரலாறுகள் எதுவும் இல்லை. அதனால் நம்புகிறோம் கடவுள் அப்படி ஒரு பெருமை மிகுந்த மொழியில் நம்மளெல்லாம் பிறக்க வச்சுருக்கிறாருனா அது ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு பாக்கியம். அதுக்காக நன்றி சொல்லலாம். ஆமே. எஸ், ஒருவரை தாழ்வாக எண்ண வேண்டியதில்லை. அதற்காக நமக்கு இருக்கிற மேன்மையான காரியங்களை மதிக்காமலும் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆமென். ஸோ யாரையும் தாழ்ச்சியாக நினைக்க வேண்டியதில்லை. எப்போ பிரச்சனை வந்துடுதுன்னா நம்மளை உயர்வாக நினச்சி இன்னொருத்தங்களை தாழ்வாக நினைக்கிறதெல்லாம் பிரச்சனை. எனக்கு உயர்வை கொடுத்துருக்காரு நன்றி நினச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்கள். ஸோ அதனால் தமிழ் வந்து நம்முடைய அடையாளங்களாய் நமக்கு இருக்கிறது. கிறிஸ்தவங்களாகும்போது நம்முடைய கலாச்சாரங்கள் ஒன்றும் மாற்றப்படுகிறது இல்லை. நம்முடைய கலாச்சாரங்களோடு கூட கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்கள், கலாச்சாரத்தோடு கிறிஸ்து. ஆமென். கிறிஸ்தவங்களானவுடனே நீங்கள் வந்து ஐரோப்பியர்களாகவோ இல்லை வேறு ஆங்கிலேயர்களாகவோ அப்படிலாம் என்ன பண்ணுறது இல்லை, மாறுறதில்லை பாருங்கள். அதனால் பாருங்கள், பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய திருநாள். ஆமென். அதனால் உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே இந்த ஆன்லைன் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி திருச்சபையானது பொங்கல் தின வாழ்த்துக்கள், உழவர் தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிவிப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஹாப்பி பொங்கல். ஆமென். எஸ், தட்ஸ் வண்டர்ஃபுல் திங்ஸ். நிறைய மேட்ரு அதுக்குள்ளே இருக்குது, நாம் வந்து பார்க்கலாம். சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கும், என்ன இதெல்லாம் சபையில் இப்படிலாம் சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. அதிர்ச்சியாக வேண்டியதே இல்லை. உங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வேதாகமத்தை திருப்பிக்கோங்க. யாத்ராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து பாருங்கள். 6 நாள் வேலை செய்து 7வது நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. எல்லாம் சொல்லுங்கள், வேலை செய்து. ஸோ மனுஷனை கடவுள் வர்க் பண்ணும்படியா, வேலை செய்யும்படியா அவனுக்காக வைக்கிறார். வேலை செய்து 7வது நாளில் ஓய்ந்திருப்பாயாக. ஓய்வை யார் என்ஜாய் பண்ண முடியும்னா நல்லா வேலை செஞ்சவங்களால தான். தெரியுமா உங்களுக்கு, நல்ல வேலை செஞ்சவங்க போய் தூங்குவாங்க பாருங்க, அந்த தூக்கம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இது நடந்தால் தான் அது நடக்கும், இல்லைன்னா அந்த என்ஜாய்மெண்ட்டே வராது பாருங்களேன். 6 நாள் வேலை செய்து 7வது நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. 10 கட்டளையில் இது ஒரு கட்டளையாகவே இருக்குது. ஓய்ந்திருப்பாயாக, ஓய்வு. மனுஷனுக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கடவுள் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. எல்லாம் சொல்லுங்கள், பண்டிகைகளை ஆசரிப்பாயாக. கடவுள் பாருங்கள், மனுஷனுக்கு உருவாக்கும் போது வேலை, ஓய்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து செலிப்ரேஷன் தேவைன்னு அவர் விரும்புகிறார். ஆமே. எல்லாம் சொல்லுங்கள், ஃபெஸ்டிவல் அண்ட் செலிப்ரேஷன். கடவுள் பாருங்கள், அவங்களுக்கு நிறைய பண்டிகைகளை கொடுக்குறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய பண்டிகை இருக்குது. கூடார பண்டிகை, அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை. ஏன் பண்டிகையாக கொடுத்தாருனா லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். எல்லாம் சொல்லுங்கள், வாழ்க்கையே ஒரு பண்டிகை. ஆமாம், வாழ்க்கையே நமக்கு பண்டிகையாக மாற்றுறது தான் இயேசு வந்தார் பாருங்க. ஆமென். நம்ம ஆட்கள் ஏதாவது ஒரு நாள் தான் பண்டிகைன்னு நினைக்கிறாங்க. ஹோல் லைஃப் இஸ் அ ஃபெஸ்டிவல். எல்லாம் சொல்லுங்கள், லைஃப் இஸ் அ ஃபெஸ்டிவல். அதனால தான் திராட்சை ரசத்தை கொடுத்தார் இயேசு முதல் அற்புதத்தில். வாட் அது, அதை எதை சிம்பிளைஸ் பண்ணுது? என்ஜாய்மெண்ட், ப்ளஷர். ஆமென். ஒயின் ரெப்ரசன்ட் ப்ளஷர். ஆமென். அதான் ஒயினை, ஒயின் கொடுத்தார் ஃபஸ்ட். ஆமென். நம்ம மாடலாக கிரேப் ஜூஸ் அப்படிங்கிறோம். நோ மை ஃப்ரெண்ட், இட்ஸ் அ ஒயின். ஆமென். தட் மீன்ஸ் ப்ளஷர்.
இந்த ஒயின் தர்ற ப்ளஷர் எல்லாம் விட அவர் நமக்கு தர்ற ப்ளஷர் வந்து ரொம்ப பெருசு. அதை காட்டுறாரு. அதாவது ஒரு உண்மையை சொல்லணும்னா அந்த கலாச்சாரத்திலே வந்து சொல்லணும். அதனால் அவங்க கலாச்சாரத்தில் வந்து அதை என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு பாருங்க. ப்ளஷர் எல்லாம் சொல்லுங்கள், ப்ளஷர். ஆமென். அப்போ பாருங்கள், கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களில் பண்டிகை. அதாவது வயலில் எது விளையுதோ அதை முதல்ல எடுத்துக்கிட்டு அந்த முதற் பலனை தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணுவாங்களாம், செலுத்துவாங்களாம். அந்த பண்டிகை என்ன பண்ணுவாங்களாம், 7 weeks, ஏழு வாரங்கள் அதை என்ன பண்ணுவாங்களாம், செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், மாத கணக்கில் பண்டிகை என்ன பண்ணிகிட்டே இருக்கு, தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா. அப்புறம் வருஷ முடிவிலே சேர்ப்புக்கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. மனுஷனுக்கு பாருங்கள், ஒரு அடிமையாகவே வாழ்ந்துட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் A to Z எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறார். நீங்கள் வந்து இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையான இஸ்ரவேலருக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் பாத்ரூம் போகிறது எப்படிங்கிறது கூட சொல்லித்தரார். போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லித்தரார். புரியுதா? டோட்டலாக அவன் வந்து ஒரு மிருக மாதிரியே ஆகிட்டான். ஒரு மாதிரி ஆனால் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த நான் இப்போ நான் வரும்போது ஒரு டிவியில் அந்த KGF ஒரு மூவி ஓடிட்டு இருந்தது. அதில் வந்து ஒரு அடிமைகளை தங்க சுரங்கத்தில் வந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவாங்க, போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அவங்க மண் ஏதோ சோத்துத்துமா மற்றபடி ஒரு அடிமை மாதிரியே வாழ்வான். அந்த அடிமையின் நடுவில் அந்த அடிமையை மீட்கிறதுக்காக ஒரு ஹீரோ போவார். அதான் அந்த படம். நான் விசில் அடித்து தான் வந்தேன். இப்படி தான் என் இயேசு என் அடிமைத்தனத்தை மாற்ற அவர் வந்து இறங்கி வந்தார் அப்படின்னு. அவன் என்ட்ரான உடனே ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், இவன் தான் அந்த மனிதன் அப்படின். நான் என் ஒய்ஃப்ட சொன்ன, இவன் தான் ப்ராஃபட். அதாவது எப்பவுமே ப்ராஃபசி பண்ணுவாங்க. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே ப்ராஃபட் என்ன பண்ணுவாரு, பார்த்துருவார். அவர் வந்து கரெக்டாக சொல்றார், இவனே அந்த மனிதன். எல்லா தலையும் குனிந்திருக்கும் போது ஒரு தலை நிமிர்ந்து வருகிறது அடிமைத்தனத்தை மாற்றுறதுக்காக. நல்லா கவனிங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன், அடிமையாகவே வாழ்ந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையினால் என்னே தெரில பாருங்களேன். அதனால் ஒன்று ஒன்றா சொல்லித்தராரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அப்புறம் வந்து சேர்த்து வைக்கணும், அப்புறம் வந்து இந்த மாதிரி சாப்பிடு, இந்த மாதிரி இருன்னு கடவுள் வந்து அது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு தெரியுது. இல்லை இல்லை, அவங்கள அப்படியே டெவலப் பண்ணுறாரு. எந்த ஒரு இதுலேயும் இல்லாத அளவுக்கு அவங்களை என்ன பண்ணுறாரு, அப்படியே டெவலப் பண்ணுறாரு. இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் பாருங்கள் முதன்மையானவர்களாக உலகத்திலே அவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த கல்ச்சரெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறா, ஜூ இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து இதில் இருக்கிற இதை வந்து கட்டளை மாதிரி பார்த்துட்டதுனால நமக்கு இதெல்லாமே பாரமாகிடுச்சு. இதில் இல்லை கட்டளைகள் அல்ல, கிறிஸ்துவோடு கூட சேர்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கிற செலிப்ரேஷன்லாம் நமக்கு சொந்தமாகிடும். ஆமென். ஆமாம். ஸோ அதனால் எல்லாமே சொல்லித்தரார் அவங்களுக்கு. வாழ்க்கையை வந்து கொண்டாடுறது எல்லாத்தையுமே அவர் சொல்லித்தரார். அப்போ ஒன்று சொல்லித்தராரு, கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களிலும் பண்டிகையையும் வருஷம் முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. எல்லாம் சொல்லுங்கள், அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. ஆமென். எல்லாம் சொல்லித்தராரு, எல்லாம் சொல்லித்தராரு. வருஷத்தின் முதல் தரம், உங்கள் ஆண் மக்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தின் மூன்று தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருந்த போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பது இல்லை. ஏ, நான் கிளம்பி போயிட்டேன், அங்கே யார் பார்த்துக்குவா, எல்லாம் நான் பார்த்துப்பேங்க. சிலருக்கு அதான் பயம், போட்டுட்டு போயிட்டா என்ன ஆயிரும், பிஸ்னஸை போட்டு போயிட்டா என்ன ஆயிரும், அது போட்டு. இல்லை இல்லை இல்லை, தேவனை தேடுறதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கும்போது அவர் சொல்கிறாரு அதெல்லாம் போகாது, அது இச்சிப்பதில்லை, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறார். ஆமாம், போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். பஸ்கா பண்டிகையின் பலியை விடிய காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். எல்லாமே சொல்லித்தராரு. 26 பாருங்க, உங்கள் நிலத்தின் முதன் முதல், எல்லாம் சொல்லுங்க முதன் முதல்,
முதன் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். வெள்ளாட்டுக்குட்டியையும் அதன் தாயின் பாலோடு சமைக்க வேண்டாம் என்றார். எல்லாம் சொல்லுங்கள் முதற் பலன். இது என்னென்னா பாருங்கள், அப்போவுமே ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த அறுவடையின் பண்டிகை அப்படிங்கிற ஒரு மேட்ரை. என்ன பண்ணிக்க பேச, இது நிறைய இருக்குது. இப்போது எடுத்தோன்னா இது ஆங்காங்கே ஏகப்பட்ட விஷயம் இது இருக்குது. இந்த அறுப்பின் பண்டிகை இது எல்லாமே இருக்குது. அப்போது நம்ம கலாச்சாரத்தில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் பாருங்கள். என்னென்னா விளைந்த கிழங்கு வகைகள், பயிர் வகைகள், தானியங்கள், காய்கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நன்றி சொல்லுகிற ஒரு பண்டிகையாக செய்கிறார்கள். நாம் எங்கே வித்தியாசப்பட முடியும் அப்படின்னா, பொங்கலில் ஒரு வித்தியாசமும் இல்லை, பொங்கலில் ஒரு வித்தியாசமும் இல்லை. எங்கே நம்ம வித்தியாசப்படுத்துகிறோன்னா, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், பொதுவாக சூரியன்தான் எல்லா அந்த நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு எண்ணி, ஸோ சூரியனுக்கு நன்றி சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை செய்கிறார்கள். அங்கு மட்டும்தான் நாம் வேறுபடுகிறோம். நாம் ஒன்றும் சூரியனை திட்டுறதில்லை. அதுக்காக சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் படைப்புகளை தொழுது கொள்ளாமல் படைத்தவரை தொழுது கொள்ளுகிறோம். அங்கே தான் வித்தியாசப்படுறோம். ஆமே. அதனால் பாருங்கள், நம்ம பொங்கல் கொண்டாட வேண்டியது இல்லை. அது ஒரு தமிழருடைய திருநாள். வி கேன் செலிப்ரேட் பொங்கல். எப்படி செலிப்ரேட் பண்ணணும், பொங்கல்லாம் வச்சுட்டு ஆண்டவரே சூரியனையும் பார்த்துக்கோங்க, இந்த சூரியனை படைத்தவருக்காக நன்றி, சந்திரனை படைத்தவருக்காக நன்றி, எல்லாத்தையும் எனக்கு உண்டு பண்ண ஊற்று அவராக இருக்கிறார், அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார், அவர் தான் தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்னா அது ஒரு நல்ல பொங்கல் தான். அதனால் பொங்கலில் ஒரு தப்பும் கிடையாது. நம்ம ஆளுகள் பாருங்கள், இப்படி அர்த்தத்தோடு செய்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால தான் என்ன ஆகி போயிடுச்சு, நம்மளால் அநேக நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள், சொந்தங்கள் இவங்களுக்கெல்லாம் கிறிஸ்து சொல்ல வந்த சுவிசேஷம் எட்டாமலே போய்விட்டது. ஏன்னா நம்ம தான் எட்டாத தூரத்துக்கு போயிட்டோமே, அதனால் எட்டாமலே போயிட்டு பொங்கலா அது எங்களுக்கு வேண்டாம், பொங்கல் அப்படின்ட்டோம். நம்ம இப்போ சொல்கிறோம் வாங்கல் அப்படிங்கிறோம். ஆமாம் ஆமாம். அப்படியே பொங்கல் பொங்கல்னு சொன்னதுனால அவன் பார்க்குறான், இது என்னடா இது, எத்தனையோ தலைமுறையாக வந்திருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவங்க கையில் வச்சுருக்கிற வேதாகமத்தில் கூட தேவன் அறுப்பின் கால பண்டிகையை கொண்டாடுவதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆமேன். இந்த வேதாகமத்தில் இருக்குது. பண்டிகையை செலிப்ரேட் பண்ணலாம். நாங்கள் பாருங்கள், இப்போ வந்து மாடல் சொசைட்டி நிறைய சிட்டிஸில் எல்லாம், நம்ம இப்போ வந்து நம்ம வயலில் உள்ளதெல்லாம் கொண்டு வரதில்லை, கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணுமே அப்படின்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்நாட்களில் எல்லாருக்குமே தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் இருக்குது. இந்த விவசாயம், நிலங்கள், அதிலிருந்து வர்றதில் தான் வருமானங்கள். வேறு எந்த விதமான தொழில் வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்கும். இது அப்படியே இருந்தால் கூட இது எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணி இருக்கும், மற்ற தொழில்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயத்தோடு எல்லாருமே தொடர்புடையவர்களாக தான் இருந்தாங்க. வீடு, நிலம் என்பது எல்லாருக்குமே அப்படி என்ன பண்ணியிருக்குது, இருந்து வந்திருக்குது. இல்லைன்னா அதில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, அதனோடு தொடர்புடையவங்களாக அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ அப்படி வர்றதை எடுத்துகிட்டு வந்து தேவனுக்கு அவர்கள் படைத்து அவர்கள் நன்றி சொல்லுகிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்குது பாருங்கள். அதனால தான் நீங்கள் பைபிளில் எடுத்து நிறைய பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேர்டாக தான் இருக்கும். உன் ஆடு மாடுகள், உன் மிருக ஜீவன்கள், இப்படியே தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுவார். யோபுவுக்கு எவ்வளோ ஆடு இருந்தது மாடு இருந்ததுன்னு தான் பைபிளில் இருக்கும். அப்படி தான் இருக்குது. அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ஸில் தான் வேதாகம நாட்களே இருந்திருக்குது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், அங்கே வர்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆலைன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒளிவ கொட்டைகளை அப்படியே புழிஞ்சு எண்ணெய் எடுப்பாங்க, திராட்சை இதை வந்து இது பண்ணி அதில் ரசத்தை என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இப்படி எல்லாமே விவசாயம் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய ஒன்றாக இருந்தது பாருங்கள். அப்படி தான் மனி இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம்
நவீனத்தில் அதை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் எப்படிடா விட்டதை பிடிக்கலாங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்குது, ஒரு நிலை அங்கே அங்கே கொஞ்சம் என்ன பண்ணியிருக்குது உருவாயிருக்கிறது. கத்தர் பாருங்க, இதெல்லாம் வைத்துக்கொண்டு இதெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்நாட்களில் மக்கள் வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணுறத நாம் வேதாகம நாட்கள் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம், அதை கொண்டு வந்து படைப்பது தேவனுக்கு செலுத்துவது. இன்றைக்கி நம்ம வந்து அப்படி பண்ணுறது இல்லை, ஆனால் சில பேர் இன்னும் விவசாயம் சொந்தமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் அன்னைக்கு கல்லிடைக்குறிச்சிக்கு போயிட்டு வரும்போது பணங்களை கிழங்கெல்லாம் நிறைய கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க, பயிலெல்லாம் நிறைய வந்துச்சு. இன்றைக்கி ரேச்சல் அம்மாவுக்கு எனக்கு எல்லாம் அந்த கிராமத்தில் எல்லாம் மக்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ நான் சின்ன வயசில் நாங்கள் பண்ணி எடுத்ததெல்லாம் இப்போ யோசித்து பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ பணங்கலங்கள்லாம் கொண்டு வந்து என்ன பண்ண கொடுத்தாங்க. அப்போது இன்றைக்கி வந்து ஒருவேளை நேரடியாக நம்ம அப்படி இல்லாட்டால் கூட அந்த ஆட்டிடியூடு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆட்டிடியூடு. என்ன ஆட்டிடியூடு, ஒரு அறுவடைன்னு ஒன்று வருதுன்னா அல்லது ஒரு வருமானம் நமக்கு ஒன்று வருதுன்னா ஒரு உற்பத்தியிலே முதலாக ஒன்று வருகிறது என்றால் அதை நாம் தேவனிடத்தில் கொண்டு வந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு வழக்கம் சிறப்பானது. அது வேதாகமத்தின் வழக்கமாக அது இருக்கிறது. ஆமே அதில் ஒரு மாற்றமும் செய்ய வேண்டியது இல்லை. பாருங்கள் எப்படி போட்டிருக்கு பாருங்கள், 26, உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். அப்போது தேவனை நாம் தொழுது கொள்கிற தேவன் ஆராதிக்கிற அந்த இடத்துல கொண்டு வந்து செலுத்துறது ஒரு பண்டிகையாகவே அவர்கள் ஆசரிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 வாரம் அது நடக்குமா, 7 வாரம் நடக்குது. ஆட்டெல்லாம் ஒரு நாள் ஒரு பிடிச்சிட்டு போகிறது, அப்புறம் நிலங்களில் உள்ளதை கொண்டு வர்றது, இப்படி வகை வகையாக என்ன பண்ணியிருக்காங்க, செலுத்தி பயங்கரமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதனால் நாம் இது வேதத்துக்கு முரணான ஒரு காரியம் கிடையாது. நாம் படைத்தவருக்கு நன்றி சொல்வோம் என்றால் ஒரு அந்த பொங்கலில் எந்த தப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் பாருங்கள். படைப்புகளை மனிதன் வந்து தொழுது கொள்கிறான், ஆனால் மனிதனுக்கு ஒரு செய்தி புரியணும், இந்த படைப்புகள் வந்து தன்னால் என்ன பண்ணலை வரல, இதை செய்த ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நாம் நன்றியாக இருக்க வேண்டும். படைப்பை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதுக்காக சூரியனை போய் திட்டிருக்கணும் அவசியம் கிடையாது. சூரியனை நீலாம் என்னத்துக்கு, என் ஆனக்கு ஆ என் ஆண்டவர் போதும் அப்படிலாம் சொல்ல வேண்டியது இல்லை. அது தேவன்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, தொங்க விட்டுருக்காரு, இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசம், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் இது எல்லாமே நம்மால் மட்டுமே நடக்கலை, அதுக்கு சில காரியங்கள் அதுக்கு காரணமாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்துகிற உபகரணங்கள், மாடு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதை கூட அந்த நாளில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா என்னுடைய வெற்றி என்னால் மட்டுமே என்ன பண்ணலை வரல, என்னோடு கூட சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒத்துழைத்திருக்கிறாங்க, அவங்களையும் நான் நினச்சி பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாள் பாருங்கள். ஆமென். அப்போ எல்லாமே நன்றி தான், எல்லாம் சொல்லுங்கள் நன்றி, நல்ல தேவனுக்கு நன்றி. அடுத்தால் நம்ம சுற்றிலும் இருக்கிற உங்களுக்கு நன்றி. அப்புறம் ஒரு நாள் காணும் பொங்கல்னு வச்சு வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் பாஸ் இப்போ எப்படி இருக்க அப்படின்னு போய் எல்லாரையும் பார்த்து உறவுகளை பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம், அது ரொம்ப நல்ல விஷயம் பாருங்கள். உறவுகளை தேவையில்லைன்னு நினைக்கிற உலகத்துக்கு நடுவில் இந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான பாரம்பரியத்தை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்கள். சும்மா வந்து கிறிஸ்தவங்களானவொடனே என்னமோ இங்கேயோ இருந்து குதிச்ச ஆள் மாதிரி ஆயிடக்கூடாது. ஆமாம், நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரியத்தை கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு, அர்த்தத்தோடு செய்யணும் அவ்வளோதான். ஆமாம், காணும் பொங்கல் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டாடுறாங்க. இந்த நாட்களில் விளையாட்டு, வீர விளையாட்டு, மாடுபிடி, அதுக்கே ஒரு புரட்சிலாம் பண்ணி ஜல்லிக்கட்டை கொண்டு வரதுக்குள்ளே படாத பாடுபட்டு இளைஞர்கள் ஏராளமாக எழும்பி எழுச்சி விட்டு மறுபடியும் அதை கொண்டு வந்தாங்க. ஆமென், ப்ரைஸ் காட். நான் அந்த டைமில் அதுக்கு ஆதரவாக ஒரு மெசேஜ் பேசினேன், விட்டாங்க பாருங்கள் நம்ம ஆட்கள் கல்லை, என்ன இவர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த 7 மவுண்டன் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அது கரெக்டாக வந்தது அந்த டைமில். ஸ்போர்ட்ஸு, விளையாட்டு இதை பற்றிலாம் பேசும்போது ஜல்லிக்கட்டை பற்றி என்ன பண்ணேன், பேசினேன், இதெல்லாம் வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், பேசணும். ஸோ நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், கலாச்சார மாற்றங்கள் அவசியமே இல்லை. ஆமென். ஆமாம், ஸோ அப்டேஷனாக சில அதை பண்ணிக்கிட்டாலும்
இப்போ பாருங்களேன், பேண்ட்டு போட்டுக்கிறீங்க, டெய்லி வேஷ்டி உடுத்துறதில்ல, அதுக்காக வேஷ்டி உடுத்துறது தப்புன்னு சொல்லவே முடியாது. பாருங்கள், அப்பப்போ வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணலாம், நினைவு கூர்ந்து காரியங்கள் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஸோ பொங்கலில் ரொம்ப நிறைய மேட்ரு, படைத்தவருக்கு நன்றி சொல்கிறது, நாம் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது, சொந்தங்கள் உறவுகளெல்லாம் சந்திக்கிறது எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஸோ கிராட்டிடியூட் எல்லாம் சொல்லுங்கள், கிராட்டிடியூட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த பொங்கல் பானையை வச்சு பொங்கி வழி இதெல்லாம் அற்புதமான ஒரு சில விஷயத்தை அர்த்தப்படுத்துகிற ஒரு காரியம். பாத்திரம் நிரம்பி, பைபிளில் எவ்வளோ பொங்கல் வசனம் இருக்குது தெரியுமா? அதை நம்ம கிறிஸ்தவங்கிட்ட சொன்னால் பொங்கலுங்கிறாங்க நம்மளை பார்த்து. என் பாத்திரம் நிரம்பி, அல்லேலூயா. ஆமாம், பொங்க பானையை வச்சுட்டு போட்டுற வேண்டியதுதான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அது மட்டும் இல்லை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பார்த்து கேட்குறாங்க பாருங்கள், உங்கள் வீட்டில் பொங்குச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்களேன், ஏதோ எனக்கு பொங்குச்சு அப்படிங்கிற எண்ணெல்லாம் தாண்டி, எனக்கு பொங்கினது மட்டும் இல்லைப்பா உனக்கும் பொங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க, உனக்கு பொங்குச்சா, உனக்கு இதாச்சா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க பாருங்கள். ஸோ ஒரு நல்ல அடையாளம், நிரம்புதல் மட்டுமல்ல பொங்குதலும் பொங்கி வழிதலும் அவசியம். ஆமென். ஆமாம் பாருங்கள், தரித்திர கிறிஸ்தவத்தை நம்பாதீங்க, பொங்கலை நம்புங்க. ஆமென். ஆமாம். ஸோ பொங்கி வழிகிறது அப்படிங்கிறதான். ஸோ இயேசு எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் பொங்குச்சு வழிஞ்சிச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பொங்குச்சு வழிஞ்சிச்சு. ஆமென். படகுல ஏறிச்சாருன்னா அந்த படகு என்ன பண்ணுது, நிரம்பி வழியுது, அவ்வளோதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே போனால் அந்த வாழ்க்கை நிரம்பி வழியுது. பாருங்கள், சிந்த பண்ணுகிற தேவன், நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு தேவனை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். ஆமென். ப்ரைஸ் காட். ஸோ அதனால் நிறைய மேட்ரு இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கலாச்சாரத்தோடு என்ன பண்ணலாம், பயணம் பண்ணலாம். பண்ணோன்னா இந்திய தேசமும் சரி தமிழகமும் சரி மெய்யான கிறிஸ்துவை கண்டுகொள்ளும். ஆமென். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதே தான், ஒன்றும் இல்லை. நீ இதை பண்ணுற, நான் அதை பண்ணுறவங்கள தான் அவசியம். ஆமாம், எனக்கும் ஒரு சூரியன் இருக்குது, அவர் நீதியின் சூரியன். ஹலேலூயா. ஆமாம், அவர் பேர் சூரியன் தான், அவர் நீதியின் சூரியன், அவரை நான் தொழுது கொள்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன் அப்படிங்கிறது தான் காரியமாக இருக்குது பாருங்கள். ஓகே. ஸோ தேங்க் காட், ஒரு தமிழர்களாய் ஒரு இருக்கிறதுலேயும் வேத வசனத்தின் அடிப்படையில் இப்படி நன்றியை நினைவு கூர்றது. பைபிள் வந்து நன்றி உணர்வை பற்றி நிறைய பேசுது இல்லையா, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. கடவுளுக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் இருக்கணும், மனிதர்களுக்கும் இருக்கணும். கடவுளுக்கு முதற் பலனை கொண்டு வந்து நன்றி செலுத்துகிறோம், ஏன் தசம பாகங்களை கொண்டு வருகிறோம், அது ஒரு நன்றியின் அடையாளமாக இருக்கிறது. அது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா பிரதர், எந்த ஏற்பாட்டிலையும் நன்றி இருக்கு. அவங்களுக்கு புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா, அது நியாயப்பிரமாணமாக, அது கிருபையா, அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். எதுக்கு தெரியுமா, கொடுக்க வேண்டாம்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களாங்க தான் அவ்வளோ கேள்வி. அவங்க எந்த ஆன்சர் எடுத்துக்குவாங்க தெரியுமா, யார் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அந்த ஆன்சர் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அதனால் கொடுக்க வேண்டாங்கிறத யார் சொல்லலான்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, தேட்டே இருப்பாங்க. நியாயப்பிரமாணமாக கிருபையாங்கிறது இல்லைங்க, நன்றியாக இருக்கிறதுங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆமாம். நீதிமொழிகள் 3:10 நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3:10, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ மட்டும் கனம் பண்ணு, அப்புறம் பணம் பண்ணு. ஆமென். பணம் பண்ணுதல்ங்கிறது எதில் இருக்குது, கனம் பண்ணுதில் தான் இருக்குது. ஆமென். ஹானர், அதனால் அடிக்கடி சொல்வேன், காணிக்கை அது ஏதோ ஆஃபரிங் அப்படிங்கிறத இவங்க நினச்சிக்கிறாங்க, சாதாரணமாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. பைபிள் வந்து இங்கே எப்படி சொல்லுது பாருங்கள், அதுக்கு பேர் கணம். எல்லாம் சொல்லுங்கள், கணம். உங்கள் கையில் 10 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதோ ஒரு பிரயாசப்படுறீங்க, ஒன்று வருது, வந்த உடனே அதில் முதல்ல எடுத்துகிட்டு தேவனிடத்தில் கொண்டு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சின்னு சொன்னால் நீங்கள் தேவனுக்கு நன்றியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். அதை முதல்ல எடுத்து எங்கேயாவது வைக்கலாமா, அதை முதல்ல எடுத்துகிட்டு எங்கள் வாயில் போடலாமான்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா இதை நம்ம இன்னும் என்ன பண்ணல, கற்றுக்கவே இல்லைன்னு அர்த்தம். அன்றைக்கி பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ எல்லா ஏற்பாட்லேயும் அதே தான், முதன்மையானதை முதன் முதலாக. வாஸ்தவமா
முதன் முதலாக அப்படி என்ன பண்ணு கொண்டு வாங்குறாரு. அப்படி கொண்டு வர்றது நன்றியின் அடையாளம். எல்லாம் சொல்லுங்க, நன்றியின் அடையாளம். இங்க என்ன சொல்லியிருக்கு, அது ஒரு கணம் அப்படின்னு இருக்கு. கணம் கடவுளை ஒரு ஆள் எந்த இடத்துல வச்சிருக்கிறார் எப்படி தெரிஞ்சுக்கலாம், கண்டு அவர் ஆஃபரிங் கொடுக்கறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, ஆஃபரிங்க்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சம்மந்தம் இருக்கா, ரொம்ப சம்மந்தம் இருக்குது. அதனால தான் இயேசு வந்து காணிக்கப்பட்டி பார்த்துட்டு இருந்தார். இப்போ பாரு, எல்லாருடைய இதயமும் தெரிஞ்சிருப்பார் அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா, கிவிங் வந்து இட்ஸ் ரிவீல் யுவர் ஹார்ட். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், கிவிங் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மைண்ட். கொடுத்தல் என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமென். கிவிங் இஸ் த மேட்டர் ஆஃப் மைண்ட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் மணி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மைண்ட். உங்கள் மனம் எங்கே இருக்கிறது என்பதை, உங்கள் பணம் எங்கே செல்கிறது என்பதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஏதோ எக்ஸ்ரே மிஷின் இருக்கா, ஏதாவது இருக்கான்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எங்கே போகுது, அது எங்கே அதிகமாக போதோ அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். கடவுள் ஒன்றும் நம்மகிட்ட மொத்தத்தை கொடுத்துருன்னு பெரிய ஜிஎஸ்டிலாம் நமக்கு போடல. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே டென்னு தான். அவர் ஒரு நாளும் தம்பி விலைவாசிலாம் கூடி போச்சுன்னு அவர் பர்சன்டேஜ் அவர் மாற்றினதே கிடையாது பாருங்க. ஆமாம், ஆமாம், அவர் அதான் வச்சுருக்கிறாரு. நம்ம வேணால் நன்றி உணர்வில் பெருகி பெருகி நாம் 20 கொடுக்கலாம், 30 கொடுக்கலாம்னு என்ன பண்ணலாம், அது போல் அது நம்ம சந்தோஷத்தில் செய்கிற ஒரு காரியம். ஆனால் முதலாவது இதை கொண்டு வாங்குறாரு, இது சாதாரணமாக எடுத்துக்க வேண்டியதில்லை, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அதுவும் பிஸ்னஸில் வளரணும்னு நினைக்கிறேன் நாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்கார். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனமே டைரெக்டாக எதோடு அட்டாச்சாக இருக்குது பாருங்கள். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் உன் ஆலைகளில் கணம் பண்ணுறதுக்கும் அக்கௌண்ட் நிரம்பி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறாரு. எஸ், இன்னைக்கு யூதர்கள் நம்புகிறார்கள், அது ரொம்ப கிரமமாக அவர்கள் அதை செய்கிறார்கள். அதனால் பாருங்கள், இன்றைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய செல்வத்தின் காரியத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ்டான இடத்துலையும் இன்றைக்கி யூதர்கள் இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை பாருங்களேன். ஏன்னா கடவுளுடைய மாறாத பிரமாணங்களை அவர்கள் இன்றைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே பிடித்து வச்சுருக்காங்க. நம்ம ஆட்கள் பாருங்களேன், பர்சனை எடுத்துக்கிட்டோம், பிரின்சிபிள்ஸை விட்டுட்டோம், ரெண்டுமே தேவை. ரெண்டுமே தேவைன்னு, இயேசுவும் நமக்கு தேவை, வேதாகமத்தினுடைய பிரின்சிபிள்ஸும் நமக்கு தேவை. சிலர் வந்து பிரின்சிபிள்ஸை வச்சுக்கிறாங்க, பர்சன் ஆஃப் ஜீசஸை விட்டாங்க. அவங்க என்னது, த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த பைபிள், அது மட்டும் எடுத்துறாங்க. அது எடுத்தும் பெரிய ஆளா இருக்கறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அந்த பர்சன் ஆஃப் ஜீசஸ்ங்கிறது இல்ல. நம்ம ஆட்கள் பாருங்க, இயேசு போதுமே 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 போதுமேன்ட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. அவங்க இன்னொன்னையும் அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்குது, சேர்க்க வேண்டியிருக்குது. அது என்னது, the principles of the bible, அது வந்து வேதாகமத்தினுடைய சில கோட்பாடுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டு சேர்ந்தால் தான் வெற்றி வரும். தேவனை தேடுங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், நீதி. அதை நீ போய் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம், ஹிஸ் பிரின்சிபிள்ஸ், ஹிஸ் லாஸ். அவர் ஏற்படுத்தியிருக்கிற சில காரியத்தை என்ன பண்ணுங்க, தேடி போங்க. ரெண்டுமே அவசியமாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், முதற் பலனால் அவரை கணம் பண்ணு. அப்போ ஒரு வருமானம் வருது, ஒரு விளைச்சல் வருது, அதை எடுத்துட்டு முதல்ல நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால், ஐ ஹானர் மை காட். எல்லாம் சொல்லுங்கள், தேவனை கணம் பண்ணுக்கிறோம். ஆமாம், பணம் பண்ணணும் பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கணம் பண்ணணும் கணம் பண்ணணும்னு நினைங்க, அப்புறம் தன்னால் இது நடக்க ஆரம்பிக்கும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்லி இது என்ன பண்ண ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவரே, உம்மட்டிருந்து தான் நான் பெற்றுக்கொள்கிறேன், உம்மிடத்துலேருந்து தான் அது எனக்கு வருகிறது, அதனால் நான் உண்மை கணம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு. இந்த ஃபஸ்ட் ஃப்ரூட், எல்லாம் சொல்லுங்கள், ஃபஸ்ட் ஃப்ரூட். அந்த ஃபஸ்ட் ஃப்ரூட் செலிப்ரேஷன் தான் பொங்கல். அந்த முதற் பலனை படைத்து நன்றி சொல்லுகிற அதுதான் என்னது, பொங்கல். நம்ம பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு நாளையும், அப்போ வருஷத்தில் சில நாள் தான் இருந்தது, ஆனால் நமக்கு மாதம் மாதம்
ஏன் சிலருக்கு வாரம் வாரம் சிலருக்கெல்லாம் டெய்லி இன்கம்ஸை கொடுத்துருக்குறாரு. அப்போனா அவங்க டெய்லி பொங்கல் கொண்டாடலாம். ஆமே சில பேருக்கெல்லாம் மணி நேரத்தில் இருக்குது. ஆமே ஆமாம் சிலருக்கெல்லாம் நிமிஷ கணக்கில் கூட இருக்குது. ஹாலேலூயா. ஆமாம் உடனே உடனே கடன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் ஆண்டவர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் வச்சுருக்கிறாரு. சில பேர் கடைசியில் மேட்ருக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு வருவோம்ல எப்படிங்கிறதும் சொல்லும் இல்லையா இல்லையா. ரொம்ப முக்கியம். முதற் பல நாள் கத்தரை கணம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எல்லாம் சொல்லுங்க, என் அக்கௌண்ட் நிரம்பியிருக்கும். கடவுளுடைய ஆசையை பாருங்களேன், தங்களிடம் போதுமான பேலன்ஸ் இல்லை. அப்படி ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்கவே கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். ஃபோன்லேயும் சரி அக்கௌண்ட்லேயும் சரி தங்களிடத்தில் போதுமான பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால். எத்தனை வாட்டி முன்னாடி இது கேட்டிருக்கேன் தெரியுமா? அப்புறம்தான் இப்போ அந்த மாதிரி அந்த சத்தமே இல்லை. சார் நிறைய வச்சுருக்கீங்களே இதில் இன்வெஸ்ட் பண்ணாமன்னு ஃபோனாக வருது. இல்லைங்க, நான் ஏற்கனவே பெரிய கிங்டம் இன்வெஸ்டரில் இருக்கிறேன், அங்கே தான் 100 மடங்கு தர்றாங்க, நீங்கள் அவ்வளோ தர்றதில்லை. ஒருவன் ராஜ்யத்தில் விதைச்சானா அவன் இன்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு அறுப்பான்னு போட்டிருக்குது. ஆமென். எஸ், அதனால் கிங்டமில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஆமென். அதனால் பாருங்கள், சுவிசேஷத்துக்காக நீங்கள் விதைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது சாதாரணமானது கிடையாது. நீங்கள் ராஜ்யத்திலே இணைஞ்சிட்டீங்க. வளர்கிற நிறுவனத்தின் பங்குகளை வாங்குங்கள் அப்படிங்கிறாங்க பாருங்களேன். நீங்கள் நம்புகிறீங்களா தேவனுடைய ராஜ்யம் வளருதுன்ட்டு? இதில் பங்குதாரராக இருந்தீங்கன்னா உங்கள் ஷேர் நாளைக்கு வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், இட்ஸ் எ ட்ரூ மை ஃப்ரெண்ட். உண்மை. என்ன இப்படி பச்சையாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு? நீங்கள் பச்சை பச்சையாக வாழ்க்கை பசுமையாகணும் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறவளும். சில பேர் பாருங்களேன் முழுங்கி முழுங்கி பேசுவாங்க, பைசான்னே சொல்ல மாட்டாங்க. ஜோம் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஆ சரி பிரதர், இல்லை பிரதர் ஜோம் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. பிரதர் அதான் ஜோம் பண்ணிக்கிறேன்ல, இல்லை நல்ல ஊக்கமாக ஜோம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காசு தேவை. அது அது வாயத்திறந்து சொல்ல வேண்டியதானே, ஏன் அது என்ன கெட்ட வார்த்தையே எதுவும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு பாருங்களேன். அதனால் நாம் ஆரம்பத்தில் முடிவு பண்ணி இதை பற்றிய கூச்சத்தை முதல்ல உடைக்கணும். ஆமாம் ஆமாம். பணமோ பாலியலோ தைரியமாக பேசணும். ரெண்டு எதெல்லாம் பேச வைக்கப்படுறோமோ அப்புறம் அது இல்லாமல் வைக்கப்பட்டு இருக்கிறாங்க மக்கள். கரெக்டாக பேசணும் பாருங்களேன். அவன் எல்லாம் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க சபைகள்லையும். அது ரொம்ப அழகாக பேசணும். இயேசு எல்லாவற்றை பற்றி பேசினதை விட அவர் அதிகம் பேசினது பணத்தை பற்றி. தெரியாட்டா தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நான் ஏற்கனவே அந்த 56 வகுப்பில் அந்த குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்தேன். வேதாகமத்தில் ஜபத்தை பற்றி விசுவாசத்தை பற்றி போதித்ததை விட பொருளாதாரம் பணம் என்று பொருள் சம்பந்தமாய் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் 2000க்கும் அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மித்ததெல்லாம் 500 தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி எவ்வளோ இருக்குது? அதனால் ஆண்டவனுக்கு தெரியும் பாருங்கள். அவர் ஒரு மெட்டீரியல் வேல்டை உண்டாக்கிட்டு மெட்டீரியல் வேண்டாம் பாரா உண்டாக்குனதே என்னது தான். ஒரு மெட்டீரியலான ஒரு உலகத்தில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து மெட்டீரியலே தேவையில்லை, தங்கம் தேவையில்லை, பணம் தேவையில்லைன்னு சொல்லவே மாட்டார். இன்னும் கடவுள் எப்படி பேசிகிட்டு இருக்கிறார் பாருங்கள். கிறிஸ்தவங்களுக்கு என்ன விவரம் இருக்குன்னு தெரில. கத்தர் வந்து இப்போ எப்படி அது பெருக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹலோ, தர்றது மட்டும் இல்லை அது எப்படி பெருகுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் இங்கே வேண்டான்னு கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, உனக்கு முதல்ல கொஞ்சம் தரேன், ஆனால் இந்த வரும்போதே நீ உன் ஆட்டிடியூடை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டே வா, கத்தரை கனம் பண்ணிக்கிட்டே வா. கனம் பண்ண கனம் பண்ண 100 ரூபா தான் கிடைக்கும், பரவாயில்ல அதுலேருந்து கனம் பண்ண ஆரம்பி. 1000 தான் கிடைக்கும், அதுலேருந்து கனம் பண்ண ஆரம்பி. அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து அந்த முதற் பலன் என்ன பண்ணு, செலுத்து செலுத்து பண்ணிகிட்டே இருப்பார். உன்னுடைய இன்க்ரீஸ்க்கு நான் கேரண்டிங்கிறார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும். ஆமே, உன் அக்கௌண்ட்டு நிரம்பும். பாருங்களேன், அன்றாடம் காட்சி தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும்னு கடவுள் விரும்புனா இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே. கடவுள் ஒன்றும் ரேஷன் சிஸ்டம் வைக்கலைங்க. டெய்லி வந்துட்டு என்ன பண்ணிக்கோ, இன்னைக்கு சாப்பிட்டாலாம் அதோடு இருந்துக்கோ அப்படின்னா இந்த களஞ்சிய நிரம்புதல்லாம் என்னத்துக்கு? யோசித்து பாருங்களேன். தேவனுடைய ஐடியாவில் மண்ணாங்கிறதுலாம் கடவுளுடைய ஐடியா கிடையாது. பாலும் தேனும் ஓடுகிற
நலமும் விசாலமுமான தேசம் தான் கடவுளுடைய ஐடியாவாக இருக்கிறது. ஆமென். அநேக கிறிஸ்தவங்களுக்கும் இன்னும் புரியாதது என்ன தெரியுமா? அன்றாட மன்னாவை, இன்றைய மன்னாவை, அனுதின அப்பத்தை இதுவிலே இருக்கிறாங்க. இது கடவுளுடைய சித்தம் இல்லைன்னு பைபிளில் போட்டிருக்குது. ஏய், அவன் அவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் அவன் வாழ்ந்தான், ஆனாலும் செத்து போயிடக்கூடாதுன்னு தினமும் சோறு போட்டான்டாங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அவன் கீழ்ப்படியில இப்போ கடவுளே இல்லைன்னு நாலு பேர் சொல்லிட்டாடி தான். அதுக்காக கடவுள் வந்து அவனை சாப்பிட்டு போடாமல் இருக்காரா? நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக பேசுமா, அவனை குரல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அவ்வளோ நல்ல தேவன் அவர். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அதெல்லாம் போட்டிருக்குது. நன்றி அறிவு இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன பண்ணுறாராம்? நன்மை செய்கிறாராம். நன்றி அறிவு அல்லாதவன் துரோகி, அவனு கூட என்ன பண்ணுறாராம்? நன்மை செய்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வருஷிக்க பண்ணுகிற அந்த அளவுக்கு அவர் தாராளமாக இருக்கிறாரியா? ஆமேன். பட்னியாம் பட்னி என்னை திட்டாத, நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல என்னை திட்டு அப்படிங்க அவர். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சாப்பிட்ற நேரம் வந்துட்டு கரெக்டாக போய் சாப்பிட்டுட்டு வா, அப்புறமா என்னை பற்றி பேசு அப்படிங்கிறது. இது தெரியல பாருங்கள், நிறைய பேருக்கு கடவுள் எப்படிப்பட்ட கடவுளுங்கிறது அவங்களுக்கு புரியல, அதனால அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஓ கவுனிங்க, அன்றாடம் தான் கடவுளுடைய ஐடியானா நிரம்புதல்லாம் அவர் சொல்ல வேண்டியதே கிடையாது. உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். அப்போ மண்ணாங்கிறது கடவுளுடைய ஐடியா இல்லை. கடவுளுடைய ஐடியா அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் அப்படிங்கிறாரு. ஆமென். அவர் இறங்கினது அதுக்காக தான், அதுக்காகவே இறங்குறாராம். ஆமென். சரி, வாழ்ற வரைக்கும் அடிமையாக வாழ்ந்துட்டு செத்து பரலோகம் வந்து சேருன்னு இருக்க வேண்டியதானே? இதுக்கு கடவுள் இறங்கணும், ஏன் விடுதலை ஆக்கணும், ஏன் அவங்கள கூட்டிகிட்டு போகணும்? விட்டுருக்கலாமே அப்படியே. இல்லை, நீ அடிமையாக இருக்க பிறந்தவன் கிடையாது. ஆமென். நீ அன்றாடம் காட்சியாக இருக்க பிறந்தவன் கிடையாது. அவன் அடிமைத்தனத்தை முறித்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை கிடைக்க வேண்டிய அரியஸு போனஸு சம்பளம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி அவன் கையில் கொடுத்து வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். கடவுள் எந்த மாதிரி வேலையில் இருக்கிறாருங்கிறது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. வராத பணத்தை வசூல் பண்ணி கொடுப்பாரு, கிடைக்காத செல்வத்தை உங்க கையில கொண்டு வந்து அவர் கொடுப்பார். அதுக்காகவே அவர் கிரியை செய்கிற ஒரு தேவனுங்க. கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம்லாம் நினைக்கிறதுனாலதான் மக்கள் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சபைகள்ல போதிக்கிறது இல்லை. சபையில வந்து அது ஒரு அநாகரிகமான வார்த்தைங்கிற மாதிரி பேசிட்டாங்க. காணிக்கை டைம்ல மட்டும் நல்லா பேசுவாங்க, நிறைய போடுங்க அப்படின்ட்டு. நிறைய இருந்தா தானே போட முடியும்? நிறைய வர்றதுக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கறது இல்லை. ஒரு நிறைய போடுங்க மட்டும் சொன்னா எங்க இருந்து போட போட தான் செய்யணும். பண்ண முடியாது பாருங்களேன், பண்ண முடியாது. ஆனால் அந்த அடிமையாக இருந்த மக்களுக்கு கடவுள் பாருங்க அதெல்லாம் சொல்லி மண்ணா கொடுத்துட்டே இருக்கிறாரு. இது என்னன்னா அதாண்டா மண்ணா, வாட் இஸ் திஸ், அதான் அது பேரே. இது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? மண்ணா. மண்ணான்னு என்ன தெரியுமா? வாட் இஸ் திஸ் அப்படின்னு அர்த்தம். அதான் கொடுத்தார், அதே பேராகி போச்சு. அவன் அதிலே வாழணும்னு அவர் நினைக்கல. சீக்கிரமாக இதை தாண்டி உனக்காக நான் ஒரு தேசத்தை வச்சிருக்கிறேன், உனக்காக ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன். அது பாலும் தேனும் ஓடுகிற, பாலும் தேனும் கிடைக்கிற ஊர் இல்லைங்க. அதில் ஒரு விசேஷமும் கிடையாது. அதான் எல்லா ஊர்லேயும் பால் கிடைக்குமாங்க. பாலும் தேனும் ஓடுகிற, ஆமே ஓடுகிற ஒரு தேசத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அதுதான் கடவுளுடைய ஐடியா. செழிப்பான இடத்திலே அவர் உங்களை கொண்டு வந்து விட்டார். அப்போ அன்றாடம் தான் கடவுளுடைய ஐடியானா இதெல்லாம் இருக்கவே இருக்காத. உன் பொருளால் உன் விளைவின் முதற் பலனால் கத்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய், எல்லாம் சொல்லுங்க, பூரணமாய் நிரம்பும். உங்க வாழ்க்கை பொங்கலோ பொங்கல்னு இருக்க விரும்புறாருங்க. ஆமென். எஸ், ஆமென். பூரணமாய் நிரம்பும், எல்லாம் சொல்லுங்க, பூரணமாய் நிரம்பும். என்ன அந்த வார்த்தையில் எவ்வளோ வருது பாருங்க. ஃபுல்லாக அப்படியே நிரம்பணும். அக்கௌண்ட்லாம் நிரம்பி இருக்கணும். அப்படியே பர்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது அப்படி இருக்கும் பாருங்க. ஒன்று பா, என்ன மாதிரி ஒரு சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன். கடவுள் அதை தர விரும்புகிறார். ஆமென். எஸ். இதெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் சொல்ல பாருங்களேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். களஞ்சியம் பூரணமாக நிரம்பட்டும்.
என் புள்ள பதட்டத்தோடு வாழ வேண்டாம், ஒரு பாதுகாப்பின் உணர்வோடு வாழட்டும், நான் இருக்கிறேன்னு தெரியும், ஆனாலும் இது கொஞ்சம் கண்ணு முன்னாடி இருந்தால் தைரியமாக இருக்கும். புரியுதா புரியலான்னு தெரில, புள்ள வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாருக்கும், நம்ம இருக்கிறோம் தெரியும், ஆனால் கூட சில காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், சில இதெல்லாம் என்ன பண்ணுறோம், அவங்களை செய்கிறோம், அது நிமித்தம்தான் அவங்க பாதுகாப்பு என்ன பண்ணுறாங்க, உணர்றாங்க. அப்போ கடவுள் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தராரு, இதெல்லாம் தந்து கவலைப்படாதப்பா, நான் உனக்கு அதை தர்ற தேவன்கிறத நமக்கு சொல்கிறார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் அவரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில், ஆலைனா என்ன, உங்கள் பிஸ்னஸ், எல்லாம் சொல்லுங்கள் பிஸ்னஸ். கடவுள் வந்து பாருங்களேன், என் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறார், உங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறார். ஆமென். நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடுங்க, ஃப்ளோ. ஆமென். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க, ஓவர் ஃப்ளோ, எல்லாம் சொல்லுங்க ஓவர் ஃப்ளோ. அதாங்க பொங்கல், பொங்குது வலியுது, ஓவர் ஃப்ளோ. ஆமென். சில சொல்கிறாங்க இதெல்லாம் ஓவராக இருக்கா பிரதர், அதான் பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு, ஓவர் ஃப்ளோ, ஜாஸ்தியாக இருக்க, நீ கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லிடுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ப்ரோ, பைபிளில் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லியிருக்கு, நாம் இன்னும் அந்த அளவுக்கு போகலை, நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஓவர் ஃப்ளோ. இங்கே இதெல்லாம் நம்ம விரும்பலாமல் விரும்பக்கூடாது, அதெல்லாம் ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ஓவர் ஃப்ளோ ஆகும், களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில், உன் பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம். அப்படின்னா என்னென்னா, உன் வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய பெருக்கத்தை நீ பார்ப்ப அப்படிங்கிற. ஆமென். இந்த பிக்சரை உள்ளே வச்சுக்கோங்க, என் பிஸ்னஸ் சாதாரணமாக இருக்காது, என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தியாக, ஒரு பெரிய விருத்தியாக அது காணப்படும். ஓவர் ஃப்ளோ, புரண்டு ஓடும். ஏதோ கவலைப்படாதப்பா, அவன் வயிற்றுக்கு வயிற்றுப்பாடு கழியும் அப்படி ஏதாவது வேதவசனம் இருக்கா? அப்படி இருந்தால் நம்ம அதை நம்பிட்டு இந்தியாவிலலாம் வயிற்றுப்பாடு தான் கழியுமா அப்படி நம்ம சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு புரண்டு ஓடும். அப்போ ஒரு பொங்கல் வாழ்க்கையை தான் உங்களுக்கு தர விரும்புகிறார். அமேன். எஸ், வாழ்க்கையே பொங்கலாக தர விரும்புகிறார். அமேன். உங்கள் பிஸ்னஸ் பொங்கலாக இருக்கணும்னு விரும்புகிறார். அமேன். உங்கள் ஆரோக்கியத்தில் பொங்கல் இருக்குன்னு விரும்புகிறார். அமேன். உங்கள் உறவுகளில் ஒரு பொங்கல் இருக்குன்னு என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். கடவுளுடைய ஐடியாங்க, பொங்கல் இஸ் காட்ஸ் ஐடியா. அமேன். பொங்கல் இஸ் காட்ஸ் வில், காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில், இட் இஸ் பொங்கல். அமேன். ஆமாம் பாருங்களேன், நம்ம என்னமோ நினச்சிக்கூடாது. கடவுள் பொங்காத கூட பொங்க வச்சிருவார். அமேன். ஆமாம், ட்ரையாக இருக்க கொஞ்சோல இருக்கன்னா அவர் பொங்க வச்சிருவார். அமேன். எஸ், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள், அதான் பொங்கல். ஏசு வனாந்தரத்தில் இருந்தாலும் பொங்கல் உண்டு. அமேன். கொஞ்சம் தானே இருக்கு, கொஞ்சம் தானே இருக்கு, இப்போ பாரு பொங்க வைப்பா இருப்பாரு அப்படின்னு பொங்க வச்சா இருப்பாருங்க, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூட மீதி. ஆமே. அங்கே புள்ள பேசிக்கிறாங்க, பொங்குச்சா, வயிறு நிறம் வீங்கிச்சா, நல்லா வீங்கிட்டியா, ஏசுகிட்ட வந்து பாரு என்ன வீக்கும். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் வனாந்தரத்திலேயே ஒரு பொங்கல். ஏசு இருந்தா ஏ வனாந்தரத்தில் கூட பொங்கல் வருங்க, இங்கே எப்படி நடக்கும், அங்கே எப்படி நடக்கும், கத்தர் வர வைப்பார். வழி இல்லாத இடத்துல, நடக்காத இடத்துல சின்ன சின்ன ரிசோர்ஸை வச்சு பெரிய பொங்கலை உண்டு பண்ண அவரால் முடியும். உங்களிடத்தில் இருக்கிற குறைந்த சிறிய காரியங்களை வைத்து இந்த பெரிய தேவன் மிகப்பெரிய பொங்கலை வாழ்க்கையில் உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வர முடியும், அவரால் தர முடியும், அவரால். ஆமே. நம்புங்க, என் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் நம்புங்க, அது அப்படி தான் என் குடும்பம் இருக்கும், என்னுடைய பிரயாசம் இருக்கும், என்னுடைய பொருளாதாரம் இருக்கும், அதை நம்புங்க. கடவுளுடைய சித்தம் அதுவாக இருக்கிறது. தாவீது இன்னொரு படி போய் அதை ரொம்ப ஆழமாக சொல்லிட்டார், என் பாத்திரம்
ஏன் நிரம்பி ஒழியுது? த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கத்தர் என். அதனால் என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பொங்கலோ பொங்கல், அமேன். எல்லாம் சொல்லுங்கள், நிரம்பி வழியுது, அமேன். எஸ், பாட்டு அதான் பாடுறேன், நல்ல பாட்டு. என் பாத்திரம் நிரம்பி வழியுது. இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங், இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல், இட்ஸ் பப்ளிங். எல்லாமே பப்ளிங் ஆக போகுது. இந்த மாதிரி நல்ல செய்தியை வருஷ தோக்கத்தில் சொல்லணுங்க, அமேன். ஆமாம், இவங்க சொல்லவே மாட்டுக்காங்க. ஃபுல் ஆஸ்திரேலியாவில் பிடிச்சத்தி இந்தியாவில் பிடிக்க போதுங்க. அப்பாவிகள் அவங்கள நம்பி ஒன்றாம் தேதி வந்து உட்கார்ந்தா சுனாமி இனிமேலாம் வீட்டுக்குள்ளே வந்துருங்க. ஏற்கனவே வீட்டில் சுனாமி இருக்கலாயா? இது ஒன்றாம் தேதி உட்காந்து பாருங்கள். அவன் அவன் ட்ரெயினை பிடிச்சி பிளேட்டை பிடிச்சி வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஏதாவது ஐயா சொல்லுவார் அப்படின்னு பக்கம் பக்கமாக வச்சுக்கார். எடுத்து பார்த்துக்கோ மாப்பிள்ள, ஒன்றை பொங்க வச்சுருவார் அப்படி, அது வேற. அந்த மாதிரி பண்ணிடுவாருங்க. அவன் அப்படி பதறி போயிருக்கிறான். சரி, ஊழியக்கார் ஏதோ சொல்கிறாரு, நம்ம சீக்கிரம் வந்தது தப்பு தான், எப்படியாவது காணிங்க போட்டு படாருன்னு என்ன பண்ணிடுவோம், கிளம்பி போயிடுவோம். என்னத்தையோ என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு. தேவ மனுஷனுக்கு விரதமாக ஒன்றும் பேசக்கூடாது. வருது மனசில் ஆயிரம் தோணுது, இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுறான், அவன் அவன் கிளம்பிடுறான் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் நடக்குது. ஏன் இது சொல்லக்கூடாது இந்த மாதிரிலாம் வருஷத்து தோக்கத்தில் இப்படிலாம்? அதனால தான் பாருங்கள், சிலர் இப்படிலாம் இப்படிலாம் பாருங்கள். அதான் இப்போ நான் கூட என்ன சொல்லுது, இப்படிலாம் பேசுனீங்கன்னா அவங்க கூட கரெக்டாக பேசலாம். தை பிறந்தா வெளிப்பிறக்குங்க. ஆமென். நான் அவன் பக்கம்தான் இருக்கேன். நீங்களாம் இப்படி சொன்னீங்கன்னா அவன் பெசாட்டு அங்கே போயிடுவேன். அப்படி சொல்லும் போல தான் இருக்குது. தை பிறந்தா நான் சொல்லிட்டேன், இயேசு எப்போ பிறந்தாரோ அப்பவுமே எனக்கு எல்லாம் பிறந்துருச்சு. ஆமென். அவர் பிறந்த போதே சகல நாளும் எனக்கு நன்மை பிறந்துருச்சு, ஆசீர்வாதம் பிறந்துருச்சு, உயர்வு எனக்கு பிறந்துருச்சு. ஆமே, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அவங்க அப்படி பேசுகிறாங்கல்ல, அந்தளவுக்காவது நம்பிக்கை இருக்குது. அப்போ நீங்கள் மேலான நம்பிக்கைப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதில் வந்து இந்த நாள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே, நான் என்றைக்குமே நம்பிக்கையாக இருக்கிறவங்கள பழிக்கிறதே இல்லை, அவங்கள பாராட்டதான் செய்வேன். ஊழியக்காரங்கள தான் கொஞ்சம் கடிசாக பேச வேண்டியது இருக்குது. குடுகுடுப்புக்காரனால் நான் பாடுறதான் செய்கிறேன். ஏன்னா அவன் 10 ரூபா வாங்கிட்டு நல்ல காலம் பிறகுதுங்க. இவங்க 10ல் 1 வாங்கிட்டு சொல்ல மாட்டுக்காங்களே. ₹10 இங்கே தைத்து வர்றதெல்லாம் பத்து வர்றது எல்லாத்துலேயும் வாங்கிட்டு காலை உடைப்பார், கையை உடைப்பார். இந்த வருஷம் என்ன ஆகும் தெரியாதுன்னு ஒன்று பயங்காட்டி அனுப்புகிறாங்க. நீங்கள் அவன்கிட்ட ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா டெய்லி காலையில் சொல்லிட்டு போயிடுவோம், உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் சார் அப்படின்ட்டு. மங்களமானது காலையிலே காதில் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எவ்வளோ பெட்டருங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை. பைபிளில் போட்டிருக்குது, செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் எவ்வளோ பெட்ரு. நீங்கள் வந்து இப்படி வருஷம் பூரா கெட்டு நான் சுண்ணாமா போ நீங்கள் சொல்கிறத விட அவன் எவ்வளோ பெட்ரு இல்லை, அப்படி தானே தோணுது. தை பிறந்தா வழி பிறக்கும். என்ன இதுக்கப்புறமா எனக்கு வழி பிறக்கணும் ஒருத்தர் நம்புகிறேன்னா நான் ஒன்றும் நம்பிக்கை கெடுக்க விரும்பல. சூப்பர் பாஸ் இப்படியாவது நம்புங்க, நல்லா இருங்க. ஆனால் நான் இயேசுகிட்ட வந்திருக்கேன், அவர் இன்னும் மேலான நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன நம்பிக்கை? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி அதன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிற ஒரு நல்ல தேவனிடத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த தேவன் தை மாதத்திற்கு மாத்திரம் எனக்கு நம்பிக்கையை தரல, ஆண்டு முழுவதற்கும் அவர் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். வருஷத்தை, நாட் 6 மந்த்து 3 மந்த்து 4 மந்த்னா, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதையெல்லாம் நெய்யா ஊத்துங்கிறாரு, பொழியுங்கிறாரு. ஆமே, நீ போற இடத்துலலாம் பொழியும், உன் வழியெல்லாம் பொழியுங்கிறார். ஆமேன். கால் வச்சிங்கன்னா சங்கின்னு போயிடுவீங்க, அதுவே உங்களை கொண்டு போயிடும். கடினமே கிடையாது,
ட்ரையாக இருக்காது, அப்படியே வள்ளிக்கிட்டே போயிடுவீங்க. ஹல்லேலூயா. பாதையெல்லாம் நெய். வேதாகமம் எவ்வளோ உயர்ந்த நம்பிக்கையை கொடுக்குது. நம்பிக்கையை கட்டுற இடம்தான் ஒரு கூட்டமாக இருக்கணும், ஒரு சபையாக இருக்கணும், ஒரு பிரசங்கம். நீங்கள் எங்கேயுமே போய் உட்காருங்களேன். நம்பிக்கை பில்ட் ஆகலைன்னா ஒட்டிடுங்க. ஜீவன் தப்போ ஓடிப்போ. எங்கேயாவது போனீங்கன்னா உங்கள் நம்பிக்கை பிடுங்கினாங்கன்னா அப்படியே அங்கே ஏதாவது காணிக்கப்பட்டு இருக்கும் போட்டு போயிருங்க. இதுதான் கடைசி அப்படின்னு என்ன பண்ணிருங்க, கிளம்பிடுங்க. ஆமாம், இந்த வருஷத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம்ல இது ஒன்று, சில இடத்த விட்டு ஓடுறது. ஆமாம், ஐயோ ரொம்ப நாளாக வந்துட்டோமே அப்படிலாம் கிடக்கக்கூடாது. உங்களும் கெட்டு உங்கள் ஜெனரேஷனும் கெட்டு வேறு மாதிரி ஆகி போயிடும் பாருங்களேன். நம்பிக்கை. அப்போது வருஷம் முழுவதும் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொன்னால் அந்த நபரை எனக்கு திட்டத்துக்கு தோணலை, அவங்கள பாராட்டுறேன். ஆனால் நான் இயேசு இன்னும் மேலான நம்பிக்கையை தராரு, சொல்கிறாரு நான் உன் வாழ்க்கையில் பிறந்துட்டேன்னா எல்லா நாளுமே ஆமென். 365 நாளும் உனக்கு நன்மையான நாளாக இருக்கும். ஆமென். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எப்படி, என்ன மாதிரி வாக்கு பாருங்க. நம்ம இந்த நம்பிக்கையை தூக்கி இந்த உலகத்தில் காட்டலைங்க, காட்டிட்டு தான் ஓடி வந்திருப்போம். நம்ம காட்டு காட்டுலாம் காட்டிட்டு இருக்கோம். நம்பிக்கையை தூக்கி காட்டினா அவங்களாம் ஓடி வருவான். எதுக்கு ஓடி வருவான்னா, எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே எதை தேடுறாங்க, ஒரு உயர்ந்த நம்பிக்கையை, ஒரு மேலான காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி எல்லோரும் தேடிட்டு இருக்கிறாங்க. அது வேதாகமத்தில் இருக்குதுங்க. இயேசு அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்குறாருங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பேர் வந்து கேட்பாங்க. இன்னைக்கு பாருங்கள் நம்முடைய மெசேஜஸை எத்தனையோ ஆண்டவர் அறியாத பின்னணியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஏகப்பட்ட இடத்துல இருந்து அதை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ஒரு ஸ்கூல்ஸ்க்கு போனால் அங்கே டீச்சர்ஸ்லாம் வர்றாங்க, சார் டெய்லி காலையில் உங்களுடைய இது கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஷாப்பிங் மாலில் போகிறோம், அங்கே கொஞ்சம் பேர் வந்து சார் இதை எங்கள் நண்பர்கள்லாம் ஃபார்வர்ட் பண்ண கேட்குறேன். அனைவரும் கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அங்கே கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, நாங்கள் அதை கேட்டுட்டுருக்கோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஜனங்கள் ஃபுல்லாக எதை விரும்புகிறாங்க, ஒரு நம்பிக்கை, ஒரு ஜீவனை அவர்கள் விரும்புகிறார்கள். அது கொடுக்கப்படும், நம்ம அதை பெற்றுக்கொள்ளும். நம் தேவன் அதை நம்ம கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த வருஷம் துவங்கி பாருங்கள், ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் ஒரே வாக்குத்தத்தமாக எடுத்து பேசுகிறது தான். ஆமாம், கத்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் மேலாக இருப்பீங்க, மேன்மையாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை, உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நிரம்பி வழியும். இதைத்தான் சொல்கிறோம் பாருங்க. என்ன இப்படி சொன்னீங்கன்னா எப்படி, கண்டித்து உணர்த்த வேண்டாமா அப்படிங்காங்க. இது இந்த இந்த இது உள்ளே போச்சுன்னா அந்த அன்பையும் இதையும் உணர்வான்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆமேன். அதுதான் விஷயம் பாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். ஆமேன். இதை வந்து ஒரு டீச்சிங் செஷனாக நம்ம வந்து போன வாரத்துலேருந்து எடுத்தோம். ஆனால் இன்றைக்கி ஃபெஸ்டிவல் மூடு ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஜாலியாக அதே நேரத்தில் வசனம் சார்ந்து சிலதை சொல்லணும்னு என்ன பண்ணேன், நான் விரும்பி சில காரியத்தை சொன்னேன். ரெண்டு வசனத்தை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் திருப்புங்க பார்க்கலாம். எபேசியர் 4:15. வளர்ச்சியின் விதிகள், உங்கள் வியாபாரம், உங்கள் தனி மனித வாழ்வு, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே, ஊழியமாக இருந்தால் கூட. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு பிரின்சிபிள்ஸ் தான். அதை மாணவர்கள் பயன்படுத்த முடியும், ஊழியக்காரர்கள் பயன்படுத்த முடியும், குடும்ப பெண்மணிகள் குடும்பத்தில் யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துலேயுமே பிரின்சிபிள்ஸ் வந்து சேம். அதை எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் இதை ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதை பயன்படுத்திக்கிறது தான் இந்த பிரமாணங்கள். பாருங்கள் எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய, எல்லாம் சொல்லுங்கள் தலையாகிய, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். கடவுள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாராம். தேவன் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறாராம். எந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், சபை என்கிற ஒன்றை ஏற்பாடு செய்து சபையில் 5 விதமான ஊழியங்களை அவர் ஏற்படுத்தி ஒரு செட்டப் பண்ணி நம்மளை கொண்டு உள்ள என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். அதனால தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் எங்கே கொண்டு வந்து சேர்க்குறாரு. ஸோ ஒரு சபை ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு மனிதனுடைய ஐடியா இல்லை, அது யாருடைய ஐடியா, இட் இஸ் காட்ஸ் ஐடியா. நான் அப்படியே போயிடுவேங்க, அப்படி போக முடியாது. ஒரு சபையில் கொண்டு வந்து கடவுளே விட்டாருந்தான் பைபிளில் இருக்குது. ஆமாம், ஆமாம்.
அங்கே கொண்டு வந்து விட்டாருன்னு இருக்குது. அவரே கொண்டு வந்து விடுறாரு, அவரே கொண்டு வந்து விடுறாரு. நான் தான் சொல்லுவேன், இங்கே வர்ற ஆட்கள்லாம் சொல்லுவேன், ஒரு ஆள் கூட எனக்கு தெரியாது, உங்கள் எல்லாரையும் அவர் தான் கொண்டு வந்து விட்டுருக்கிறார் அப்படின்ட்டு. ஆமாம், ஏன்னா ஒருத்தருமே எனக்கு தெரியாது, யாரையும் நான் பிடிச்சி கூப்பிடல, யாரையும் வந்து நான் கொண்டு வரல. ஒருவேளை பார்த்தா புண்ணூர்வலோடு உங்களை வரவேற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மக்களையும் யார் தான் கொண்டு வரா? தேவன் தான் கொண்டு வரார். நீங்கள் வந்திருக்கிறீங்க, அப்போ எதுக்கு உங்களை கொண்டு வந்துருக்கிறாரா? இங்கே சொல்லியிருக்குது பாருங்கள், இது எதுக்காக கொண்டு வந்து விட்டுருக்கிறாரா? 11 படிக்கிறேன், இன்னும் நல்லா புரியும். மேலும் நாம் அனைவரும், எல்லாம் சொல்லுங்கள், நாம் அனைவரும், ஒரு சிலர் அல்ல, எல்லாரும், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்திலும். பாருங்கள், இந்த வளர்ச்சியை நீங்கள் பிளான் பண்ணணும். யூ மஸ்ட் பிளான் யுவர் க்ரோத். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் வளர்ச்சியை நீங்கள் திட்டமிட வேண்டும். வளர்ச்சி தானாக நடக்காது, வளர்ச்சி தானாக, அதுதான் இந்த போதனையில் பிகினிங்லேயே நான் உங்களுக்கு சொன்னேன். வளர்ச்சி தானாக என்ன பண்ணுறது இல்லை, நடக்கிறது இல்லை. யூ மஸ்ட் பிளான் யோர் க்ரோத். உங்கள் வளர்ச்சியை நீங்கள் திட்டமிட வேண்டும். எந்தெந்த ஏரியாலெலாம் நீங்கள் வளர்கிறத திட்டமிடணும், எதுலெல்லாம் நீங்கள் வளரணும், இதை பற்றிய ஒரு பிளான் உங்களுக்கு தேவை. அப்படி பைபிளிலிருந்து எதுலெல்லாம் நீங்கள் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணுறேன், லைட்டாக காட்டுறேன். அப்புறம் அதில் வளர்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரின்சிபிள்ஸும் உங்களுக்கு உபயோகமாக இருக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? அங்கே பாருங்கள், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த். அடுத்தது அறிவிலும், எல்லாம் சொல்லுங்கள், அறிவு, ரெவலேஷன் ஆர் நாலேஜ், எது வேணாலும் பண்ணிக்கலாம், வச்சுருக்கலாம், எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த் அண்ட் நாலேஜ். அறிவிலும் ஒருமை பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும், எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வரைக்கும். அவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ வளர்ந்தா போதும், எவ்வளோ தெரியுமா? கிறிஸ்து அளவுக்கு. ரொம்ப ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோ வளர்ந்தா போதும். எவ்வளோ ஆண்டவரே, எனக்கு கிறிஸ்துவ மாதிரி வளர்ந்துட்டு அப்படிங்கிற, உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் தான் இருந்து நான் படிச்சுட்டுருக்குறேன். அப்போது உங்கள் வளர்ச்சியை பற்றிய கடவுளுடைய பிளான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். எவ்வளோ 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 பெரிய திட்டத்தை உங்கள் வளர்ச்சிக்காக கடவுள் போட்டு வச்சுக்கோங்க. நாம் அனைவரும் இல்லைங்க, எங்கள் எங்களை ஒரு 12 பேரை கூப்பிட்ருக்காரு, நாங்கள் மட்டும் அப்படி சொல்லலை. என்ன பேசுகிறாரு, எல்லாம் சொல்லுங்கள், நாம் அனைவரும், எல்லாம் சொல்லுங்கள், நாம் அனைவரும். உங்கள் வளர்ச்சியை கடவுள் திட்டம் பண்ணிட்டாரு, நீங்கள் திட்டம் பண்ணிட்டீங்களான் தான் இப்போ கேள்வி. எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய குரோத்தை அவர் திட்டம் பண்ணிட்டார், அதுக்கு அளவையும் திட்டம் பண்ணியிருக்கிறார். இயேசுங்கிற அளவு வரைக்கும் நான் வளரணும்னு விரும்புகிறார். ஏமேன். இயேசுகிட்ட போய் கேட்டால் என்னை விட கொஞ்சம் கூடுதலாக கூட வளர்ந்துக்கோங்கார். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், நம்ம ஆட்கள் பாருங்களேன், நெஞ்ச பிடிச்சிட்டு தான் அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேர். இந்த ஒவ்வொன்றையும் இந்த வடியும் பாருங்க, சிவாஜி ஒரு படத்தை விட அது மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா இது எல்லாம் இது அவருடைய வார்த்தைகள் பாருங்க. ஏன்னா நம்ம ஆளுகள் மக்களை சுருக்கி சுருக்கி இப்படியே கடை அப்படியே இப்படி வச்சுட்டாங்களா? இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு வியப்பாக இருக்குது. அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் மேலானதை செய்வான். அப்போ நான் அந்த வசனத்தை எடுத்துருங்க பாஸ் பைபிளிலேருந்து. அப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்குங்கிறது நிறைய பேர் தெரியாது பாருங்கள். வேதத்தில் என்ன இருக்கு, ஏ சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை என்ன மாதிரி நீனும் செய்வேன். ஆ, இவர் எந்த அளவுக்கு நல்ல குரு தெரியுமா, என்ன மிஞ்சின சிஷியனா இருக்கிறார். ஹலோ, இவர் குரு மட்டும் இல்லை, இஸ் அ குட் ஃபாதர். ஒரு அப்பா என்றைக்குமே தான் பிள்ளை தன்னை விட அதிகமாக வளரணும் பார்க்கணும்னு நினைக்குவார். அப்படி தான் உங்கள் பரம தகப்பனும் விரும்புகிறார், உங்கள் வளர்ச்சி அதிகமாக இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஆமென். பொறாமைப்படுகிறவர் கிடையாது. நீங்கள் பெருசாக அதாவது கேட்டீங்கன்னா இம்புட்டு கேட்டுட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டார், சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, பெருசாக யோசிக்குது, என் எல்லையை பெருசாக்குன்னு ஒருத்தன் கேட்டவுடனே என்னது அப்படின்னு அவர் நெஞ்ச பிடிக்கல. அதனால தான் அடிச்சு சொல்லுவேன், கடவுளே நெஞ்ச பிடிக்கல, நீங்கள் பிடிக்காதீங்க.
அவர் வந்து சந்தோஷமாகுது. அப்பா இப்போ தான் ஒருத்தன் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜபத்தை பண்ணுறான், நல்ல புரி நல்ல கேள்டா கேள்டா அப்படின்ட்டு நிறைய கேளு, உன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற. ஆமே, கேட்டு கேட்டு நீ ஏமாத்தம் அடைய மாட்டேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமே, தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். அப்போ சும்மா கிடையாது பாருங்களேன், ஆண்டவரே தான் அதை கிரியேட் பண்ணுறாரு ஒரு மனுஷனுக்குள்ள. கேளு, எதிர்பாரு, விரும்பு, நாடு, இதெல்லாம் கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து செய்கிற ஒரு காரியம். அவர் அதை விரும்புகிறார், அதனால தான் அதை செய்ய சொல்கிறார். அப்போ தேவன் உங்கள் வளர்ச்சியை திட்டமிட்டு விட்டார். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என் வளர்ச்சியை திட்டமிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் வளர்வதற்கு சில ஏற்பாட்டையும் அவர் செய்திருக்கிறார். இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸோ ஒரு கப்பலோ ஒரு விமானமோ வைக்கிற மாதிரி, நீங்கள் கிறிஸ்துவின் சகல பரிபூர்ணத்தினையும் வளர்கிறதுக்கு சபை என்கிற ஒன்றை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ அதுக்குள்ளே ஏறணும், அதுக்குள்ளே வரணும். அப்போ அந்த இடத்த நீ என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். எதுலெல்லாம் வளர்ச்சி பெறணும், ஒரு சில பிளான்ஸ். இதில் ரெண்டு வார்த்தை இருக்குது, ஒன்று ஃபெய்த், இன்னொன்று நாலேஜ். அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். 12, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. நாம் சீர்பொருந்தினவர்கள் தான் பரிசுத்தவான்கள் நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, இல்லைப்பா, முதல்ல நீ பரிசுத்தவான், அப்புறமா நீ சீர்பொருந்து அப்படிங்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம், கரெக்டான ஆள் தான் பரிசுத்தவான் நினைக்கிறோம். அவர் பரிசுத்தவானே கரெக்டாரி அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஏ ராஜகுமாரனே, இது உனக்கு அழகல்ல அப்படிங்கிறார். மதுபானம் பண்ணுவது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. குடிக்காம இருந்தா நீ ராஜா அப்படின்னு சொல்ல, ஏ ராஜா குடிக்காம எரி அப்படிங்கார். புரியுதா? முதல்ல உங்க ஐடென்டிட்டியை வந்து எம்பசைஸ் பண்ணி தான் பவுல் எப்பவுமே பேசுறாரு. தேவனுடைய விருப்பம் அதுதான், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்படின்னா என்ன? டு ஃபுல்லி எக்யூப் அண்ட் பர்ஃபெக்ட். எல்லாம் சொல்லுங்க, ஃபுல்லி எக்யூப் அண்ட் பர்ஃபெக்ட். பரிசுத்தவான்கள் அவங்க 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 வந்து என்ன பண்ணணும், எக்யூப்டாக இருக்கணும், அதே நேரத்தில் எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்காகவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, டு பில்ட் அப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் த சர்ச். அதுக்காக தான் சபையை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, ஏற்படுத்திருக்கிறான். 12 வசனம் பாருங்கள், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ கடவுள் வந்து ஒரு அளவை தீர்மானித்து விட்டார். கிறிஸ்து தான் அந்த அளவு. எதில் எதில் வளர வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டார். விசுவாசம், அறிவு, இன்னும் ஒரு சிலதெல்லாம் காட்டுறேன். இதிலெல்லாம் வளரணும்னு சொல்கிறாரு. வளர்றதுக்கு ஒரு ஏற்பாட்டையும் பண்ணிட்டாரு, அதற்கு பேர் சபை. அங்கு நாம் வளர்வதற்கு கென்றே சில அபிஷேகத்தை சில கிருபைகளை கொடுத்து 5 வகையான ஊழியத்தையும் அவர் ஏற்படுத்தி வைக்கிறாராம். அதனால தான் அந்த வருஷம் வந்து என்ன சொன்ன, கர்த்தரை நம்புங்கள் நிலைபடுவீர்கள், அவருடைய அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்போ தேவன் வந்து சில அரேஞ்ச்மெண்ட் நமக்காக பண்ணுறாரு. அது சபை. சபை மட்டுமல்ல, சபையில் 5 வகையான ஊழியங்கள். சிலர் என்கிட்ட நம்மளை நேசிக்கிறவங்க சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் சில நேரத்தில் வேறு சில பேர் கொண்டு வந்து நீங்கள் செய்கிறீங்க, ரொம்ப ரேர் தான் நம்ம சபையில். 54 வாரமா, 54 வாரத்தில் மிஞ்சி போனால் 4 வாரம் யாராவது பேசுகிறாங்க, 50 வாரம் நான் தான் பேசுகிறேன், வேறு வாரங்களில் கொண்டு வர்றோம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா, அது கூட அவங்களுக்கு நீங்கள் எப்படி அந்த கேப்பை கொடுக்குறீங்க நீங்கள் அப்படிம்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதுதான், சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மெய்ப்பராக, சிலரை
போதகராக ஏற்படுத்தினார். இந்த இது ஒரே இப்போ நான் ஒரு விதமான அபிஷேகத்திலையும் கிருபையிலையும் நின்று நான் ஊழியம் செய்கிறது மட்டும் போதாது, வேற வேற கிருபைகளையும் அபிஷேகத்தையும் உடைய நபர்கள் சபையில் வந்து ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் சபை இதற்கு இடமளிக்காததுனால இப்போ பாருங்களேன், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அபிஷேகம் உள்ளவர்களுமே ஒவ்வொரு சபையாக மாறிடுச்சு. தீர்க்க தரிசன சபை அப்படி ஆயிடுச்சு, சுவிசேஷ சபை அவங்களுக்கு அப்படி போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு. அதனால் நம்ம அப்படி பண்ண வேண்டியதில்லை. அப்பப்போ இந்த மாதிரி சில போஷாக்கு நமக்கு தேவையாக இருக்குது. இப்போ ஒரு சரீரம் வளர்கிறதுக்கு நிறைய விட்டமின்ஸ் தேவை. இப்போ நான் ஒரு விட்டமின்ஸ் கொடுத்தேன்னா நம்ம சால்சையா வந்து இன்னொரு விட்டமின்ஸ் கொடுப்பாரு. ஆமேன். டிஜோ வந்திருந்தார், அவர் ஒரு விட்டமின் கொடுத்துட்டு போகிறாரு. ஜான் ஜபராஜ் வந்து ஒரு விட்டமின் கொடுத்துட்டு போகிறாரு. ஜெஷு வந்து அவர் ஒரு விட்டமின் என்ன பண்ணுறாரு கொடுத்துட்டு போகிறாரு. சாம் அண்ணன் ஒன்று, ஜவகர் பேசும்போது ஒன்று, ரேச்சல் அம்மா ஒன்று, இங்கே 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 ஓவர் டைமில் நம்முடைய சகோதரர்கள் எழுந்து நின்று பேசும்போது இன்னொன்று, இப்படி ஒவ்வொன்றா அது என்ன பண்ணுது வெளிப்படுது, எல்லாமே தேவைப்படுது. இப்போ போன சண்டே ஃபஸ்ட்டு சர்வீஸில் ரேச்சல் அம்மா பேசினாங்க. ஓவராலாக உலக நிறைய இடத்துலேருந்து பார்த்தானே அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது ஒரு நம்பிக்கையாக என்ன பண்ணியிருக்குது மாறி இருக்குது பாருங்கள். ஊழியம் சேர்ந்து இருக்குது அது சில பேருக்கு. சில பேருக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அவங்களுக்கு வேணால் இந்த மாதம் வாரம் பாஸ்ட் வரலங்கிற மாதிரி இருக்கும். இல்லை இல்லை, இது அப்படி இருக்கக்கூடாது, மைண்ட் செட்டே மாற்றணும். ஆண்டவர் வேறு ஒரு விட்டமின்ஸை இந்த வாரம் நம்ம கொடுக்க போகிறார் போல. ஆமாம் ஆமாம். ஃபாதர் மதரே பாருங்களேன், அப்பா ஒரு மாதிரி நடத்துகிறாரு, அம்மா ஒரே இது ஒரே இவங்க இவங்க வந்து தடவி தடவி விடுறது. அப்பா ஏண்டா விழுந்த, விழாமல் போக முடியாதா, அவர் ட்ரெயின் பண்ணுறதுல இருக்கார். இவங்க தடவுதில் இருக்காங்க, அடிபட்டோம் எங்கே அடிபட்டது, இது பண்ணு இப்படியே பண்ணு, அவனுக்கு சொல்லி கொடுக்காத. அவருடைய ஸ்டைல் வேறு, புரியுதா உங்களுக்கு? அவருடைய கோபம்தான் அவருடைய அன்பு. இது நிறைய வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, தகப்பனின் கோபம்தான் அன்பு. இதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் காணி கொடுக்கணும். வீட்டில் போய் போட்டு காமிங்க அதை, உண்மையில்லை. எஸ், நிறைய ஃபாதருடைய அன்பு கோபமாக தான் வரும். அவர் கோபப்படுறாரா? இல்லை இல்லை, அவர் அன்பு, அவருடைய லவ். அந்த அதாவது என்னது, ஏன் பிள்ளை இருந்துக்கிட்டு இப்படி இருக்கிய, அந்த 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 ஒரு இது, அது ஒரு ஃபாதருக்கு தான் இருக்கும். அது கோபம் மாதிரி தெரியும், அது ஆக்சுவலி கோபம் இல்லை, அது வந்து ஒரு உண்மையான அன்பு. அப்போ அப்பா ஒரு மாதிரி, அம்மா ஒரு மாதிரி பண்ணுறான், அண்ணன் அக்கா அவங்க வேறு மாதிரி. ஒரு வீட்டிலே இப்படி இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே தேவன் பலவிதமான ஊழியங்களை ஏற்படுத்தி வச்சு ஒரே ஸ்கெயிலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர் ஒருவர் வரும்பொழுது, தீர்க்கதரிசி வரும்போது வேறு மாதிரி நடத்துவார், சுவிசேஷகர் வரும்போது வேறு மாதிரி நடத்துவார், ஒரு போதகர் பேசும்போது வேறு மாதிரி அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தட்டிருந்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்படி எல்லா விதமும் சபையிலே வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக தேவன் வைத்த ஒரு காரியம். இப்போ பாருங்கள் 14வது வசனம், நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு. அதாவது இது என்ன சொல்கிறாரு, போதக காற்று. எல்லாம் சொல்லுங்கள், போதக காற்று. இந்த அஞ்சு இதையும் ஏன் வைக்கிறாருன்னா, கண்ட கண்ட டீச்சிங்ஸை கேட்டு இஷ்டத்துக்கு எப்படியோ போயிடக்கூடாதான். அது இப்போ சிலருக்கு பாருங்களேன், அப்படியாமல் இப்படியாமன்னு அந்த காற்றை அடித்து கொண்டு போயிடும். எந்த காற்றை அடித்து கொண்டு போகாமல் கரெக்டாக வைக்கணும்னா இது என்ன பண்ணும், நல்ல உறுதிப்படுத்தி சொல்லித்தர வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். அப்போ கர்த்தர் காக்கிறார் இப்படிப்பட்ட காரியத்தின் மூலம். 15, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நான் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படியாக அப்படி செய்தார். ஓ, இது ஒரு நாள் வளர்ச்சி போது ஏன் வளர்ச்சியை தேவன் விரும்புகிறாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் கண்டிப்பாக வளருவேன், ஏன்னா கர்த்தரே என் வளர்ச்சியை விரும்பி பிளான் பண்ணி திட்டம் போட்டு இவ்வளோ காரியத்தை வச்சிருக்கு பாருண்ணா. அப்போ என்னுடைய வளர்ச்சி நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் ஒரு பெரிய வளர்ச்சியின் வருஷங்களா, த இயர் ஆஃப் க்ரோத் ஐ டிக்ளேர். த பார்த்துட்டு இருக்கிற உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க மேலே நான் பேசுகிறேன், த இயர் ஆஃப் க்ரோத், த சூப்பர் நேச்சுரல் க்ரோத்.
You will grow in every area of in your life. வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் நீங்கள் வளருவீர்கள். அறிவிலே, விசுவாசத்திலே, அன்பிலே, எல்லாத்திலையும் நீங்கள் வளருவீர்கள். ஆமென். எஸ், கர்த்தரை விரும்புறாரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, இயேசு எவ்வளோ வளர்ந்துருக்காரோ. 11 என்ன படிக்கிறோம்? நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக அந்த அளவுக்கு நீங்கள் வரணுங்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த பக்தி விருத்திங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இட்ஸ் பில் பில்டுன்னு சொல்கிறோம் பாருங்களேன், கட்டுதல். அந்த வார்த்தை தான் பக்தி விருத்தி. பக்தி விருத்தின்னொன்னே ஏதாவது ஏதாவது கற்பனை பண்ணிடாதீங்க. பில் பண்ணுறது உங்களை. பக்தி விருத்தி அடைய என்ன அர்த்தம்? யூ மஸ்ட் பில்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். உங்களை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறதான் அர்த்தமாக இருக்குது பாருங்க. பில்டிங் இட் செல்ஃப் அல்ல வருதா? த பாடி டு க்ரோ அண்ட் மெஷர் பில்டிங் இட் செல்ஃப் அப் இன் லவ் அன்செல்ஃபிஷ். எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணும்? வளரணும் என்று தேவன் விரும்புகிறார். ஓகே, இப்போ வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார், அவர் ஏற்பாடு பண்ணிட்டார். அப்போ கன்ஃபார்மாக வளர்ச்சி உண்டு. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, உங்கள் வளர்ச்சியை நீங்கள் திட்டமிடணும். ஏமேன். எல்லாம் சொல்லுங்கள், யூ மஸ்ட் பிளான் யுவர் க்ரோத். எதுலலாம்? ஒரு 6 விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? வளரணும். அந்த 6க்குள்ளே எல்லாமே என்ன பண்ணும்? வர ஆரம்பிக்கும். சரியா? 6 காரியம். 1, ஸ்பிரிச்சுவல், உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி. அதில் வளரணும். போன வருஷம் இருந்த மாதிரியே இந்த வருஷம் உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கக்கூடாது. அதில் என்ன பண்ணணும்? வளரணும். அதை பிளான் பண்ணணும், திட்டமிடணும். என் ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ணணும்? வளரணும். ஸ்பிரிச்சுவல், உங்களுடைய இன்னர் திங்ஸ், அதில் எல்லாமே வருது. வேத வாசிப்பு, ஜபம், சபை கூடி வருதல், அதில் என்னெல்லாம் இருக்கோ, இன்னும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். சரிங்களா? அது ஃபஸ்ட். 2, உங்களுடைய அறிவில் நீங்கள் என்ன பண்ணணும்? வளரணும். த ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ், இதுலேயே அதில் நம்ம வாசனம் இல்லையா, அறிவிலே அப்படின்ட்டு. அந்த அறிவில் என்ன பண்ணணும்? நீங்கள் வளரணும். பாருங்கள், கொலோசையர் 1:9-10, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். எல்லாம் சொல்லுங்கள், அறிவினால் நிரப்பப்படவும். 10, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் அப்படிங்கிறார். அப்போ இதில் என்ன வருது? அறிவு. எல்லாம் சொல்லுங்கள், அறிகிற அறிவு. ஆமே. இட்ஸ் இது வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஆவிக்குரிய அறிவு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்க, எது சம்மந்தமாக போகிறீங்க, அது சம்மந்தமான அறிவையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பிரசங்கியாராக இருக்கிறேன், நான் வெறும் பைபிள் மட்டும் நான் படிக்க மாட்டேன். சில வரலாறுகளை நான் படிப்பேன். நான் வாழ்கிற சூழல், இந்த மக்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத போய் என்ன பண்ணுவேன்? படிப்பேன். வேதத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன்? படிப்பேன். கொஞ்சம் கிரீக்கு, கொஞ்சம் ஹீப்ரூ, எல்லாம் அப்படியே ஒரு வெரைட்டிஸாக கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். பலவிதமான மக்கள் இருப்பாங்க. ஒரு வண்டு போய் எப்படி எல்லா மலர்கள்லேயும் தேனை எடுத்து அப்புறம் அது வந்து தேனி வந்து சேர்க்குதோ, அது மாதிரி நாம் வந்து அப்படியே கொஞ்சம் அறிவு என்ன பண்ணணும்? நமக்குள்ளே வளர்த்துக்கணும். போன வருஷத்தை விட உங்களுடைய நாலேஜ் இந்த வருஷம் வேறு லெவலில் இருக்கணும். சில புத்தகங்கள் படிக்க தீர்மானம் பண்ணுங்கள். ஆமாம், முதல்ல பைபிளை படிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணுங்கள். ஆமாம், 66 புக் இருக்குது. 1 வீக்கில் 1 புக் படிச்சிடலாம், தெரியுமா உங்களுக்கு? அதுவும் சிலதெல்லாம் 3 இதாக இருக்குது. சாதாரணமாக அப்படி எனக்காவது ஒரு நாள் அப்படி ஒதுக்கி அப்படி வாசிங்க, உட்காந்து புரியுதோ புரியலோ வசித்து வாசித்துருங்க.
சில வந்து புரியவே மாட்டேங்க. படிங்க, எனக்குமே இன்னும் எவ்வளோ புரியாமல் இருக்குது, ரொம்ப புரியாமல் இருக்குது. அதனால் எனக்குமே இல்லை, நிறைய பேருக்கு புரியாமல் தான் இருக்குது. பெரிய பெரிய ஸ்காலர் ஆகிட்டோம், இன்னும் நிறைய புரியாத இது இருக்கும். போக அப்படி வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கற்றுக்கணும். இப்போ ஒரு வசனத்துலேருந்து நான் ஒரு முறை ஒன்று பிரசங்கம் பண்ணியிருப்போம், அடுத்த முறை இன்னொன்று என்ன பண்ண ஆரம்பிக்கும், அதில் வர ஆரம்பிக்கும், புதுசு புதுசாக அதில் என்ன பண்ணும் கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியும் பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஆவிக்குரிய நிலை, அறிவு நிலை, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், அண்ட் அப்புறம் வந்து உங்களுடைய அறிவு, அறிவு நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும், வளரணும். அடுத்தது உங்களுடைய ஃபிசிக்கல் சரீர நிலை, எல்லாம் சொல்லுங்கள் சரீர நிலை. ஆமாம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பெருசாக முக்கியமே இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் சரீரத்தை நீங்கள் மேம்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், யோசிக்கணும், அதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அநேக போதனைகளும் அநேக பிரசங்கங்களும் சரீரத்தை திட்டியே இருக்குது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, அப்புறம் கால்வெளிக்கே கைவெளிக்கேன்னு இருக்குது. அதான் உதவாதுன்ட்டிங்களே, அப்புறம் என்ன? அப்படி கிடையாது. சரீரத்தில் தரித்திருப்பது நலம், பவுல் சொல்கிறார். அப்போனா தான் உங்களுக்கு புரோஜனமாக எதையாவது செய்ய முடியும். அதனால் சரீர முயற்சி புரோஜனம் இல்லாதது அப்படி பைபிளில் போடல. சரீர முயற்சி அற்ப புரோஜனம் அப்படின்னா என்ன? த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இட் இஸ் ப்ராஃபிட் லிட்டில் அப்படின்னு வருது. அதில் கொஞ்சம் புரோஜனம் இருக்குது. உங்கள் சரீரத்தின் ஆரோக்கியத்தை என்ன பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் முக்கியம் பாருங்கள். இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம ஆளுக்கள் இதை ஒன்றும் பெருசாக யோசிக்கிறதே கிடையாது பாருங்களேன். 20 வயசுலேயே 40 வயசு ஆள் மாதிரி ஆயிடுறது. அப்படியா இருக்கணும், அப்படி ஆகக்கூடாது. 40 வயசுலேயும் 20 வயசு மாதிரி இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இளமை திரும்புது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆமாம், நீங்கள் பாருங்கள், அதை வந்து சினிமாக்காரங்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. பெண்கள் அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒருவேளை இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க, அதனால் கம்மியாக ஸோ பேசாமல் விட வேண்டியதில்லை. கண்டிப்பாக அதை செலுத்தணும். திருமணத்து பிறகு ரொம்பவே செலுத்தணும். அதான் கட்டியாச்சா, இனிமே என்ன? இனிமே தான் கட்டினது, மெயின்டைன் வேண்டாமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நல்லா வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நாளாக ஆக இன்னும் நீங்கள் உங்களை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமாம், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பாருங்கள், கார் ஷோரூமில் வாஷ் பண்ண விட்டுட்டு, ஓகே ஒரு வாய்ப்பு, என் ஜோஷுவா நான் இருந்தோம், ஆட்டோவில் கூட போகலாம், ஃபோன் பண்ணால் பைக் வரும், எப்படி வேணாலும் போகலாம். ஜஸ்ட் வாக். ஸோ அங்கேருந்து வீடு வரைக்கும் சும்மா பேசிட்டு அப்படியே தெருவில் ஜோஷோட பேசிட்டு நடந்துகிட்டே வந்தேன். கொஞ்சம் நேரம் உப்பு மூட்டை தூக்கிட்டு அப்படியே போயிட்டு அப்படி வந்தோம். ஸோ நடக்காமல் அப்படியே உட்காந்துடாதீங்க, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் கவனம் செலுத்துங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தட்ஸ் குட். ஏமேன், அப்படியே ஃபிட்டாக இருக்கணும். ஏமேன், அப்போ தான் நீங்கள் எனர்ஜியாக நிறைய காரியங்கள் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் பாருங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். எத்தனை சொல்லியிருக்கிறேன், 3. அடுத்தது உங்களுடைய குடும்பம், எல்லாம் சொல்லுங்கள் ஃபேமிலி. ஆமென், இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிற உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய காரியம், இதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம இன்னும் பெட்டராக வரணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். நான் அடுத்தால இதில் ப்ராக்டிக்கலாக நிறைய சொல்கிறேன், இப்போ ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபேமிலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவன் உங்கள் குடும்ப காரியங்களிலே நீங்கள் நன்றாக இருக்கிறதை ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். உங்கள் தொழிலை விட உங்களுடைய ஊழியத்தை விட, சரியா? இன்னும் சொல்லப்போனால் இதில் நல்லா இருந்தால் இது ரெண்டும் நல்லா இருக்கும். அது உங்கள் பிஸ்னஸோ உங்கள் ஊழியமோ ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிக்கும். ஆமே, ஆமாம். அதனால் இது கிடக்கட்டும் கழுத அப்படின்னு நீங்கள் போயிட்டு குடும்பத்தை நீங்கள் எதையோ போயிட்டு இங்கே வரக்கூடாது. இது டெவலப் பண்ணால் இது டெவலப் ஆகும். ஆமேன், அதனால் ஆண்டவர்கிட்ட பலத்தை கேளுங்கள். உங்கள் குடும்ப காரியங்களில் ஃபேமிலியோடு போகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சிலர் மற்றதுக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்களை நேரம் செலவு பண்ணுறது கிடையாது, அந்த உறவுகளை மேம்படுத்துறது கிடையாது. அதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்ண வேண்டியது அவசியம். குடும்பம் எத்தனை சொல்லியிருக்கிறேன், 4. 5வது உங்களுடைய பொருளாதாரம். இந்த வருஷம் என் பொருளாதாரம் வேறு லெவலில் இருக்கணும், பிளான் பண்ணுங்கள். ஆமாம், கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள்.
அது இங்கே வர்றதானாங்க வரும் அப்படி அப்படி உட்காரக்கூடாது. அதுதான் இந்த ஒரு ஐடியல் மென்டாலிட்டி பாருங்களேன். வர்றது தானே வரும், உருண்டாலும் பிறண்டாலும் ஆ கரெக்டாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, ஒட்டுறது தான் ஒட்டும். ஏ அப்படி பாருங்களேன், மற்றவங்க பேசுகிறத அவங்க சொல்கிறாங்க எனக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டுறது தான், எவ்வளவு தான் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ இந்த வருஷம் என்ன தான் ஆனாலும் உனக்கு வரணுங்கிறதான் வரும். அப்போ வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நானும் வீட்டுக்கு போயிடுறேன், ஒன்று போயிடலாம்ல. அப்படி கிடையாது, நான் இந்த வருஷம் பிளான் பண்ணுறேன். நிறைய டிஸ்ட்ரிக்டில் நம்முடைய செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பிரான்ச் சர்ச்சஸ் உருவாகணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பிளான் பண்ணணும். இந்த வருஷம் இவ்வளோ வேலையாட்களை நான் வைக்கணும், இந்த நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணணும், இன்னும் புது விதத்தில் என் வியாபாரத்தை எங்கெல்லாம் நான் தூங்கலாம், என்னெல்லாம் செய்யலாம், அதே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது பாருங்கள். கொஞ்சம் வேறு எதாவது செஞ்சு பாருங்கள், வேறு விதத்தில் இதை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ். இந்த வருஷமே த இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆமென். உங்களுக்குன்னு ஒன்று என்ன பண்ணிடணும், உருவாயிடணும் இந்த வருஷம். ஆமென். ஒரு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணிடுங்க இந்த வருஷம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதை பிளான் பண்ணும் பாருங்கள், சும்மா ஓட்டுறதான் ஓட்டும், நிற்கிறதான் நிற்கும், அப்படி கிடையாது. கத்தர் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல, உங்கள் வளர்ச்சி அவர் விரும்புகிறாரு. நீங்கள் விரும்பி நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது நீ நிர்ணயித்தால் அது நிலைவரப்படும்ங்கிறார், உங்களை நிர்ணயிக்க சொல்கிறார். இந்த வருஷம் பாருங்கள் நான் நிர்ணயிக்கிறேன் சில காரியத்தை, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சர்வீஸ்லாம் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம், வைக்க போகிறோம். மாலையில் கூட ரெண்டு கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால் இன்னும் ஒரு 10 பாஸ்டராவது தேவை. ஆமாம். இதே மாதிரி டீச் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நிறைய தலைவர்கள் எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தா 2000 பேராவது நம்ம ரீச் பண்ணுவோம் இந்த வருஷம் சபைக்குள்ளே. 600 பேர் இப்போ இருக்கிறோம், 2000 பீப்புள் வில் ரீச் திஸ் இயர். ஆமாம். இப்போ நான் பாருங்களேன், இப்போ சிலர் வந்து அதெல்லாம் எப்படிங்க, ஆண்டவர் வந்து 10,000 கூட கொடுப்பார், அது அவர் வேலை. சில பேருங்களாம் ரொம்ப என்னமோ, நம்ம என்னமோ பெருசாக விசுவாசிக்கிற மாதிரியும், இவங்க தான் நான் என்ன சொல்லனா, இது நான் திட்டமிடுறேன், நான் என் அளவிலிருந்து கேட்குறேன், அவர் அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு கொடுக்குறாரு. ஆமாம். நான் எனக்கு என்னவோ அதிலேருந்து நான் கேட்குறேன், ஆனால் அவர் செய்யும்போது எப்படி செய்வார், என் தேவன் என் தேவையின்படி அல்ல அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் ஜபங்களுக்கு அவர் பதில்களை கொடுக்குறார். அது அவர் பண்ணிட்டு போட்டோம். என் பிரதர் ஒரே பிரசங்கத்தில் 3,000 பேர் வரக்கூடாதா, வரலாம், அதை அவர் செய்வார். ஆமேன். பல்க் பல்காக வரக்கூடாதா, வரலாம், செய்வார், நம்புகிறேன். நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வேலையெல்லாம் ஒழுங்காக பாருங்கன்னு பேசிகிட்ருக்குறேன். அவர் வேலையை அவர் ரொம்பவே நல்லா பார்ப்பார், நீங்கள் பார்க்காத போரே பார்க்குறாரா. சில இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரதர் கிருபையாகவே தெரியல அப்படிம்பாங்க, இதுதான் 100க்கு 100 கிருபை. புரியுதா உங்களுக்கு, ஒட்டுனது தான் ஒட்டும், அதெல்லாம் நீ உன் கையில் ஒன்றும் இல்லை, அவர் முடிவு பண்ணிட்டார், என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் அப்படிமாங்க, அதெல்லாம் நம்பிட்டீங்கன்னா வேறு மாதிரி போயிடுவீங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் பாருங்கள் கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஜப்பான்னாங்க வார்த்தை தாங்க முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அவர் அதுக்கு ஜோம் மட்டும் தான் வந்திருப்பார். ஹலோ, இதுக்கு மேலே இப்படி ஓப்பனாக சொல்லார். அவர் சொல்ல வந்தது கருத்து என்னன்னா, வசனம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வந்திருக்கிறார், ஆனால் நம்ம ஆட்கள் என்ன புரிஞ்சுட்டு போயிடுவாங்க தெரியுமா, ஜோ வேண்டாம் மாமே அப்படின்னு ஜோம் பண்ணாமலே போயிடுறது. ப்ரோ, அந்த பிரசங்கத்துக்கே அவர் 2 மணி நேரம் ஜோம் பண்ணி தான் வந்திருப்பார். புரியாமல் கெட்டு போயிடுறது பாருங்க, அப்படி போயிடக்கூடாது, கரெக்டாக பிளான் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் என் வளர்ச்சியை திட்டமிடுகிறேன். ஸோ யூ மஸ்ட் பிளான் யுவர் க்ரோத். அப்போ எதில், உங்கள் ஃபைனான்ஸில், உங்கள் பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது, ரொம்ப முக்கியம். யாக்கோபு வந்து அவனுடைய இதை தீர்மானிக்கிறான், டீலிங்லாம் போட்டான், புள்ளி புள்ளியாக வரணும், வரி வரியாக வரணும், என்ன பண்ணுறான் பார்க்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ கேன் டிசைட் யுவர் இன்கம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஐ கேன் டிசைட் மை இன்கம். தூதன் வந்து சொல்கிறான், ஏ பாருப்பா, மாமன்னார் தர்ற சம்பளம் வேண்டாம்ல, வேண்டாம், அப்போ உனக்கு எவ்வளோ வேணும் நீ பாரு அப்படிங்கிறான்.
ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த வருஷம் எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். ஒரு நம்பர்ஸாக இருந்தாலும் தப்பு இல்லை, இவ்வளோ இத்தனை லட்சம் எனக்கு இன்கம்ஸ் வரணும், இத்தனை கோடியை நான் இந்த வருஷம் பார்க்கணும். எழுதுங்க, தரிசனத்தை தீர்க்கமாய் வரை, தீர்க்கமாக அதை எழுதுங்கிறார். ஏமேன், ரைட் இட் யுவர் விஷன், ரைட் இட் யுவர் ட்ரீம்ஸ். அதெல்லாம் சாதாரணமான காரியம் கிடையாது. இன்னும் என் பொருளாதாரத்தை நான் பெருக்குவதற்கு இந்த புதிய ஆண்டில் நான் என்னென்ன செய்ய போகிறேன், நான் நிறைய யோசிக்கிறேன். இன்னும் என்னெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறது, இன்னும் எப்படி அபிவிருத்தி ஆக்கலாம், பசங்களோடு உட்காந்து பேசுகிறேன், நண்பர்களோடு உட்காந்து பேசுகிறேன், இன்னும் பல விதத்தில் எப்படி அதை கொண்டு வரலாம். இங்கே இங்கேயே புக்கு 600 புக்கு இங்கே உள்ளே வித்துருக்கு. நான் இதை கொஞ்சம் இன்னும் நல்லா என்ன பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம், பல இடங்களுக்கு நான் இதை என்ன பண்ணலாம், அனுப்பலாம், இன்னும் அதிகமான விற்பனை அதிகமாகலாம். சில பேருக்கு பாங்க நம்ம சபையில் தான் உட்காந்துருக்குறோமா அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறேன், இட்ஸ் எ பிஸ்னஸ் கிளாஸ். ஏமேன், ஏமேன். அப்புறம் வேறு ஏதோ பேசுகிறேன், சில இதெல்லாம் பேசும்போதே ஒரு மாதிரி இருக்கும், என்ன பாரு இது ஏதோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் உண்மையான ஆவிக்குரிய போதனை. ஹல்லேலூயா. வளர்ச்சியை பற்றி வருத்த படாதீங்க, வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். அதான் அடிக்கடி இதை நான் சொல்லிக்கணும், அப்போ தான் ஆசுவாசப்பட்டுக்குவாங்க அவங்க. ரெண்டு வசனத்தெல்லாம் காமிக்கிறது தெரியுமா உங்களுக்கு, சில பேருக்கு அதை காமிச்சா தான் ஆசுவாசமாக இருக்கும் அவங்களுக்கு. இருக்குப்பா எபேசியர்ல இருக்குப்பா, பேசுங்க பேசுங்க பாஸ்டர். இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போயிடுவான், அத்தாடி அப்படின்ட்டுருவான். வெறும் அதெல்லாம் சொல்லிட்டேன், வெறும் பைபிள் படித்தா மட்டும் போதும், கொஞ்சம் மக்களையும் படிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு சொல்ல முடியும் பாருங்களேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாம் சொல்லுங்கள், பொருளாதாரம். யாக்கோபு தன்னுடைய வருமானத்தை பார்க்குறான், அவ்வளோ வரணும் சொல்கிறார் பாருங்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, முளைகளை உறுதிப்படுத்த, அதை என்ன பண்ணு, விசாலமாக்கு. எல்லாம் சொல்லுங்க, விசாலமாக்கு. ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏ இது காலத்தை பார்த்தால் சம்பளம் கொடுக்க வேண்டிய நீ சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறாயே. போதகர்களுக்கு இப்படி சொல்றாரு, காலத்தை பார்த்தா என்ன இருக்கணும், போதகராகவே இருக்கணும், விசுவாசியாவே இருக்கியப்பா ஆவிக்குரிய ரீதியில். இது பொருளாதார ரீதியில் சொல்லதா இருந்தா எப்படி, காலத்தை பார்த்தா இந்நேரம் இந்தியா ஃபுல்லா பிரான்ச் வந்திருக்கேன் நம்மப்பா, இன்னும் திருநெல்வேலிக்குள்ளேயே இருக்கியப்பா. டைமை பார்க்கும்போது இன்னும் எங்கேயோ போயிருந்துருக்கணும், ஏன் அப்படியே இருக்கேங்கிறாரு கடவுள். எல்லா விதத்துலையும் வளர்றத நான் காமிச்சேன் நான் உங்களுக்கு, எல்லாத்துலேயும் யூ மஸ்ட் க்ரோ இன் எவ்ரி ஏரியா. சக அதில் என்ன எப்படி வந்தது, எல்லாவற்றிலையும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி, ஆவி ஆத்துமா சரீரம் குடும்பம் உறவு பொருளாதாரம், அடுத்தது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் சமூக நிலை, அதுதான் ஆறாவது நான் சொல்ல வந்தது. உங்களுடைய இம்பேக்ட் வந்து இந்த சொசைட்டியில் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கணும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, தேசத்தில் அவன் சம்பத்து பெருகினது. குடும்பத்தில் பெருகிறது மட்டும் இல்லை, எங்கே பெருகுச்சு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்கள் வெறும் ஒரு இடத்துல இருக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சோசியல் இந்த சமூக நிலையில் கூட நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே போகணும். எதில் ஈடுபடலாம், எந்தெந்த காரியத்திலலாம் நம்ம செய்யலாம், ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற திறமைகள் தாளந்துகளை பயன்படுத்தி ஒரு சோசியல் லெவலில் கூட நம்ம என்ன பண்ணணும், உயர்ந்த நிலைகளுக்கு நாம் வருவதை நாம் திட்டமிட வேண்டும். 6 விஷயம் சொல்லியிருக்கேன், நாம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஆ ம் ம் ஏமேன். வசனத்துலேருந்தே சொல்கிறேன் பாருங்கள், லூக்கா 2:52 வாசிக்கிறோம் பாருங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும், என்னங்க ஞானத்திலும், ஞானத்திலும்னா என்ன, அறிவு ஆவிக்குரிய இதெல்லாமே அதில் வருது இல்லையா, ஞானத்திலும். அப்புறம் வளர்த்தினா என்ன, சரீரம் ஃபிசிக்கல் என்ன போட்டிருக்குது, அண்ட் ஜீசஸ் கெப்ட் இன்க்ரீஸிங் இன் விஸ்டம் அண்ட் இன் ஸ்ட்ரக்சர். எல்லாம் சொல்லுங்கள், சரீரத்தில் இயேசு சரீரத்தில் எப்படி இருக்கிறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறார் சரீரத்திலும். அப்புறம் தேவ கிருபை அண்ட் த ஃபேவர் வித் காட் அண்ட் மேன், ஒரே லைனில் போட்டாங்க, தமிழில் வந்து ரெண்டையுமே தனித்தனியாக கொடுக்குறாங்க. தேவ கிருபையிலும், த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடில், காட்ஸ் கிரேஸில் அவர் என்ன பண்ணுறாரு, இன்க்ரீஸ் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் மனுஷர் தயவு, அதான் சொன்னேன், சோசியலில் வெளியில் இன்னும் அறியப்படுகிற நபராக நீங்கள் இருக்கணும். ஆமேன், இன்னும் நீங்கள் பிரபலியம் அடையணும். ஆமேன், நீ யாருன்னே தெரியும், எந்த ஊரில் தான் இருக்கீங்களா, நானும் 30 வருஷமாக அங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது.
இந்த வருஷம் மலைமேல் உள்ள பட்டணமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் கம்பெனி பேர் சொன்னால் தெரியணும். ஆமென். திருநெல்வேலியில் நம்பர் ஒன் கம்பெனிங்கிற மாதிரி வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆமே. இதெல்லாம் தேவனுடைய விருப்பங்கள் பாருங்களேன். உயர்த்தி காட்டி உங்களை பெருமைப்படுத்தவர் விரும்புகிறார். அப்போ என்ன போட்டிருக்குது? மனித தயவிலும் அதிகம் அதிகமாய். எல்லாம் சொல்லுங்க, அதிகம் அதிகமாய். நல்லா சொல்லுங்க, அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு எப்படி வாழ்றாரோ அது மாதிரி ஆகணும்ன்ட்டு விரும்புகிறார். ஞானத்தில் வளர்றாரு, கிருபையில் வளர்றாரு, அவர் அறிகிற அறிவில் வளர்றாரு, மனித தயவில் வளர்றாரு, சரீரத்தில் வளர்றாரு. ஏதாவது ஒன்று மட்டும் வளரக்கூடாது, எல்லாம் வளரணும். இப்போ இந்த ஒரு கால் மட்டும் வளர இப்படி பெருசாகிட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அது பேர் வளர்ச்சி கிடையாது. அதுக்கு பேர் என்னது? யானைக்கால் நோய். ஒன்று மட்டும் வளர்ந்தால் நோய். அதனால தான் பாருங்களேன், நான் எல்லாத்துலேயும் வளர்றதை பற்றி பேசுகிறேன். பிரியமானவனே உன் ஆத்துமா நீ எல்லாவற்றிலும். பைபிள் எல்லாத்தையும் பற்றி பேசுதுங்க. நம்மளும் அதுதான் பேசுகிறோம். இவங்க சில பேருக்கு தெரிய மாட்டுக்கு பொருளாதாரத்தில் மட்டும் பேசுகிறாங்க. இல்லை இல்லை, பொருளாதாரத்தில் நல்லா வளரணும் முக்கியமாகங்கிறோம். நான் இந்திய தேசத்தில் வேறு இதில் பண்ணுறது ஜியாகிரபிக்கல் காஸ்பல்னு ஒன்று இருக்குதுங்க. நம்ம இந்திய மக்களுக்குன்ட்டு ஒரு சுவிசேஷம் ஒன்று இருக்கும்னா தரித்திரன் செழிப்பான். அவ்வளோதான். இது நடக்காமல் வேறு எதுவுமே நடக்காது. ஏன்னா ஆ ஊன்னு எங்கே சுத்தனாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்கும்? காசு துட்டு அப்படிமா அங்கே வந்தால் நிற்கும். அதனால தான் அதை நான் முதல்ல பேசிடுறது. அதை உனக்கு கொடுக்குறாருப்பான்னு சொல்லிடுறது. அதை மட்டும் கடவுள் கொடுக்குறவர் கிடையாது. உன் குடும்பத்தில் நிம்மதியாக உன்னை வாழ வைப்பார், சரீரத்தில் ஆரோக்கியமாக வாழ வைப்பார், சமூகத்தில் மதிப்பாக வாழ வைப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற தொழில் வியாபாரங்களில் விருத்தி அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இந்த வருஷம் வளர்ச்சியின் வருஷமாக இருக்கு. த இயர் ஆஃப் க்ரோத். என் தனி வாழ்விலும், என் குடும்ப வாழ்விலும், என் ஆவிக்குரிய நிலையிலும், என் அறிவு நிலையிலையும், சமூக நிலையிலையும், எல்லாவற்றிலையும் இயேசுவானவர் வளர்ந்தது போல நான் வளர்ந்து அதிக அதிகமாய் வளர்ந்து விருத்தி அடைகிற வருஷங்களாய் எனக்கு இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே அப்படியே விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி டு காட். க்ளோரி டு காட். க்ளோரி டு காட். நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் திட்டம். இதை செய்கிறதுக்கான சில விதிகள் இருக்கிறது. அதை நான் 15 விதிகள், இன்னும் ஒரு விதி கூட பேச ஆரம்பிக்கலை. ஸோ வில் கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரத்திலிருந்து இதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. வளர்ச்சியை திட்டமிட்டாங்கன்னா வளர்கிறதுக்கான விதி சொல்ல முடியும். பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வளரணும். சும்மா நான் இதை எனக்கு இதை நான் கற்றுக்கொண்ட போது சும்மா ஒரு நோட் எடுத்து இதெல்லாம் எழுதுனேங்க. ஒரு நாள் ஆண்டுடைய கிருபையினால் அப்படிலாம் எழுதுனதெல்லாம் இன்றைக்கி நடந்திருக்கு. சரிங்களா? அது நீங்கள் வில உங்களுக்குன்னு ஒரு டைரி வாங்குங்க. யாராவது பிரியா யாராவது கொடுப்பாங்களா? இந்த பிரியா பின்னாடியே அலையாதீங்க. சரிங்களா? நீங்களே என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு டைரியை என்ன பண்ணுங்கள், வாங்குங்க. காசு கொடுத்து முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக டைரி வாங்குங்க. இந்த தரித்திரத்தெல்லாம் உடைக்கணும். ஆமாம். நீங்கள் ஒரு நல்ல டைரியாக வாங்கி எழுதுங்க. இந்த வருஷம் என்னுடைய திட்டங்கள், இந்த வருஷம் நான் இத்தனை மடங்கு விதைக்க போகிறேன் அப்படிங்கிறது கூட திட்டம் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வரணும், இந்த அளவுக்கு நான் விதைக்கணும், அப்படி பிளான் பண்ணுங்கள். இப்போ இருக்கிறதுல விதைங்க, அப்புறம் வர வர விதைக்க ஆரம்பிங்க. ஏமேன். எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். எல்லாம் செய்யுங்க. வேறு உங்களுக்கு என்ன ஆலோசனைகள் வேணுமோ அதற்காக தான் தேவன் சபையை நியமித்திருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லலாம். இங்கே தொழிலில் வெற்றி பெறுகிற வளர்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள்கிட்ட ஒரு டைம் கேட்டு என்ன பண்ணலாம், போய் உட்காந்து பேசலாம். பாபண்ண சரவணன் பிரதர், இன்னும் வளர்ந்து வர்ற தொழிலதிபர்கள் நிறைய பேர் நம்ம மத்தியில் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. நீங்கள் ஆலோசனைக்காக அவர்களை அணுகலாம். போகும்போது ஒரு 10,000 ரூபா எடுத்துகிட்டு போயிருங்க, கன்சல்டிங் ஃபீஸாக. ஆமென். வரமாட்டுக்க. ஹல்லேலூயா. ஒரு ஐடியா உங்க வாழ்க்கையை மாத்திரும். சும்மா ஒருத்தர் வளர்றது இல்லைங்க, அந்த வளர்றதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஒரு ஒரு கீ இருக்கு. அதெல்லாம் அவங்க சிலர் அறிந்து அப்படி பின்பற்றுகிறார்கள், சிலர் அறியாமலேயே அந்த இன்பில்ட் அவங்க அப்படியே கட்டுக்கிட்டே வர்றாங்க. உள்ளு வாங்கிட்டு திருப்பி உட்காந்து அனலைஸ் பண்ணாதான் தெரியும், ஓஹோ கத்தர் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறாருன்னு தெரியும்.
சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறதான் காரியம் பாருங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஜோசப் பிரதர், நம்ம சகோதரர்கள்லாம் போய் ஜோசப் பிரதர்கிட்ட ஒரு நாள் டைம் வாங்கி பேசுனதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸில் ஒரு மாற்றம் இல்லையா, அவங்க தொழிலில் ஒரு சேஞ்ச். அவங்க முன்னாடி போயிட்டுருக்குறாங்க, சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க, இது பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆனால் நீங்கள் பிளான் பண்ணுங்கள், இந்த இயர் நான் இப்படி வருவேன், இந்த இயர் என்னுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கும். வெறும் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, விசுவாசம்னாலே என்ன, வரப்போகிறதை தரிசிப்பது. ஆமென். சீயிங் த இன்விசிபிள், பார்க்க முடியாத ஒன்றை பார்ப்பது. இவ்வளோ இப்படி இருக்கும் என் சரீரம், என் ஆரோக்கியம் இப்படி இருக்கும், இந்த வருஷம் என் வெயிட்டை கூட்ட போகிறேன் இல்லை குறைக்க போகிறேன், இந்த லெவலில் இருப்பேன். அடுத்த வருஷம் இன்னும் இளமையாக நான் தெரிய போகிறேன், என் குடும்பத்தை இன்னும் சந்தோஷமாக்கிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன், இன்னும் ஏராளமான உறவுகளை நட்புகளை நான் பெருக்கிக் கொள்ள போகிறேன், இன்னும் ரிலேஷன்ஷிப்பை நான் என்ன பண்ண விரும்புகிறேன், நல்லா டெவலப் பண்ண நான் விரும்புகிறேன். அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுங்கள். பிளான் யுவர் க்ரோத், பிளான் யுவர் க்ரோத். ஆண்டவர் அதை விரும்புகிறார், அதுக்கான ஏற்பாடுகளை அவர் செய்திருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் வளர்வது தேவனுடைய சித்தம். அப்போ கடவுளுடைய கிருபை என்ன பண்ணும், இது உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் தீர்மானம் பண்ண கிருபையை நம்பி தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் தீர்மானம் பண்ணும்பொழுது அந்த கிருபை வந்து உங்கள் மேலே அசைவாட ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஊழி உங்களுக்குள்ளே அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படியே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல நினைக்கிறீங்க, வேண்டிக் கொள்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, நீங்கள் நினச்சதுக்கும் வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படியே உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு. ஆமாம், நீங்கள் பிளான் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். இவ்வளோ நிறுவனம் வரப்போகுது, இவ்வளோ பேருக்கு நான் வேலையை நான் உருவாக்க போகிறேன், வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்க போகிறேன், நல்ல ஒரு பொசிஷன்ஸ்க்கு நான் வரப்போகிறேன். இதெல்லாம் பிளான் பண்ணுங்கள். கத்தர் என் கூட இருக்கிறார், இதெல்லாம் எனக்கு வாய்க்கும். இன்றைக்கி நான் எத்தனையோ காரியங்கள் திட்டமிட்டு கத்தர் அதை ஆசீர்வச்சு என்ன பண்ணிட்டே இருக்கிறார், பெருகிட்டே இருக்கிறார். நிறைய நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டதுக்கு அதிகமாக செய்வார், அது அவருடைய வேலை. ஆமென். நீங்கள் பிளான் பண்ணதுக்கும் செய்வார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ வாய்க்கால வெட்டு, நான் அதை நிரப்புவேங்கிறாரு. ஆமென். காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் என்ன பண்ணிரு, வாய்க்கால வெட்டு. எப்படியா இந்த ஊரில் வரும், எப்படி இங்கே நடக்கும், அதெல்லாம் தெரியாது, நீ வெட்டு, நான் அதை நிரப்புவேன். ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ கட்டு, அதை நான் நிரப்புவேன் அப்படின்னு இருக்கிறார். ஆமென். 10,000 பேர் வர்ற மாதிரி 10 சர்வீஸ் நடத்துவோம். In the name of Jesus, we decree and declare. Hallelujah. Rashake lebo, rakhe nama shandale. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Hallelujah, hallelujah. கர்த்தரின் நம்புகிறவனோ செழிப்பான். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. Hallelujah. Believe his word. Believe his grace. Hallelujah. Hallelujah. Rashantalabo. Hallelujah. ஒரு விதையை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கத்தருக்கென்று அவருடைய வார்த்தைக்கென்று. Hallelujah. இந்த நாளில் சொன்ன மாதிரி நன்றி மனப்பான்மையோடு தேவனுக்கு என்று கொடுக்க உங்கள் இருதயத்தை பழக்கிக்கோங்க. எவ்ரி வீக் இந்த மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வரும்போது தொடர்ந்து வாங்க. இதை கூட சும்மா அப்படி எதேச்சியாக பிளான் பண்ணாதீங்க, கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறீங்க, ஒரு வாரத்தில் ஒரு 7:00 கூட வாங்க, நோ ப்ராப்ளம். சிலர்லாம் வேலை முடிச்சுட்டு வர்றீங்க, நாங்கள் வொர்ஷிப் பண்ணுவோம், அதுக்காக 1 hour வச்சுருக்கோம். 6 மணிக்கு முடிஞ்சு வரலன்னா அது வேறு, முடியாத பட்சம் ஒரு 7 மணி வருங்க. வந்து உட்காந்திங்கன்னா ஒரு 8:30 1.5 மணி நேரம், ஒரு வாரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் இப்படிப்பட்ட அறிவுக்காக இப்படி இந்த இடத்துல வந்து செலவு பண்ணி பாருங்கள். அது ஒரு பெரிய முதலீடாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். எஸ், உங்கள் அறிவு உங்கள் இப்போ இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, பயனாக இருந்துச்சா, ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு கிடச்சிச்சா, அப்போ நிறைய ரிசீவ் பண்ணுறோம். ஆமென். அப்போ பயனாக இருக்கும். அப்போ அதை நம்ம நீங்கள் பிளான் பண்ணணும். என்னென்னா, பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தருங்க வந்து உட்காந்துடுறாரு, நம்ம அடுத்த தெருவில் இருந்து தான் அது அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்றதாரு. அப்போ கொஞ்சம் இது என்னென்னா, எனக்கு எது யாரோ வந்துடுவாங்கன்னு வைங்களேன், நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களேன்னு தான் நான் யோசிப்பேன். அதனால் பக்காவாக பிளான் பண்ணுங்கள். இந்த ஆண்டு ஒரு சர்வீஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு இந்த மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் ஒரு 15 விதி பேச போகிறேன், ஒரு 15 weeks வராமல் கரெக்டாக வந்து உட்காந்து நான் என்ன பண்ணணும், கேட்கணும்னு பிளான் பண்ணுங்கள். ஆண்டு ஒரு கிருபை செய்ய ஆரம்பிப்பார். ஆமாம், இதெல்லாம் சும்மா கிடையாது பாருங்கள். ஏற்ற உள்ள ஏதோ ஒன்று நடக்கும்.
விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தையினை கேட்கும் பொழுது அது வருகிறது. அது அப்படியே டெவலப் ஆக டெவலப் ஆக உங்கள் திங்கிங், உங்கள் பிலீஃப், உங்கள் பிளான் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். சம்திங், ஏதோ ஒரு அபிவிருத்தியான நிலைகளுக்கு உங்கள் பொருளாதாரம், உங்கள் அன்பு எல்லாமே செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். கைகளை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. பொங்குகிற ஆனந்தத்தின் இந்த நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையே பொங்கலாக மாற்றுறதுக்காக இயேசு வந்தீரே உமக்கு நன்றி. நன்றி மனப்பான்மையை எங்களுக்குள்ளே பெருக பண்ணி உம்முடைய வளர்ச்சியின் கோட்பாடுகளை, வளர்ச்சியின் விதிகளை இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கும்படி செய்ததற்காக நன்றி. நாங்கள் எல்லாவற்றிலும் வளர்ந்து தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எல்லாவற்றிலும் வளர்வது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகள், இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலே ஓ அவருடைய ஆவிக்குரிய நிலை, குடும்ப அன்பு, விசுவாசம், ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே, உமக நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை அறிகிற அறிவிலே, பொருளாதாரத்திலே, அவங்க பிஸ்னஸில், எல்லாவற்றிலேயும் பிள்ளைகள் வளருவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் 100 மடங்கு பலனாக அவர்களுக்கு மாறுவதாக. ஆன்லைனில், கூகுள் மூலமாக, அக்கௌண்ட் மூலமாக விதைக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. I release your blessing. I speak your blessings. The year of growth. இது ஒரு வளர்ச்சியின் வருஷங்களாய், ஹாலேலூயா, அதிகம் அதிகமாய் வளர்கிற வருஷங்களாய். வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் எழுதியிருக்கிறது. இப்பொழுது பிள்ளைகள் வைத்திருக்கிற விதைகள், இந்த வருஷத்தில் அவர்கள் போடுகிற ஒவ்வொரு விதைகளும் 100 மடங்கு பலனை கொண்டு வரட்டும். நாங்கள் பேசுகிறோம், தகப்பனே நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி. எங்கள் தகப்பன், எங்கள் வளர்ச்சியை விரும்புகிறேன். வளர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், ஊழியம் செய்கிறீர், ஏற்பாடுகளை பண்ணி வைத்திருக்கிறீர், நபர்களை ஏற்படுத்தி வைக்கிறீர், நிறைய செட்டப் எங்களுக்காக வச்சிருக்கிறீங்க. எங்க க்ரோத்துக்காக நீங்க திட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. எங்க பிள்ளைகளை நாங்க வளர்த்தெடுக்கிறதுக்கு எத்தனையோ பிளான் பண்ணி அங்க அங்க கூட்டிட்டு போய் அவங்களை வளர்ப்பதற்கு இவ்வளவு முயற்சிகள் எடுப்போம் என்றால், உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வளர்ச்சிக்காக நீர் முயற்சி செய்கிற தேவன், கிரியை செய்கிற தேவன் கர்த்தாவே. ஆகையால் உடைய கிரியைகளை நாங்கள் நம்புகிறோம், உடைய கிருபையை நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய கிருபைகளுக்கு எங்களை விட்டு தருகிறோம். தகப்பனே நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.